இறைவா, வெள்ளையில வாழுன்ற 15 வருஷ கனவு இன்னைக்கு தான் நிஜமாக போகுது. அங்கே கொட்டி கிடக்கிற மனிதநேயத்தை நான் முழுசா அனுபவிக்கணும். அதுக்கு நீதான் துணை நிற்கணும். டே, என்னடா ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் தொழுகிறீங்க, ஒரு பக்கம் தீபாரணம் காட்டுறீங்க, என்னடா நடக்குதுங்க? டேய், காலையில் வெள்ளைக்கு போகிறோம்ல மாப்பிள, அதுக்காக அவங்கவுங்க சாமியை கும்பிட்டுட்டு இருக்கோம்டா. சாமியை கும்பிட்றா. நல்லது நடந்த சரித்தம் சாண்டவனே. கொஞ்சம் குழப்பமாத்தையாக இருக்குது. என்னடா நடுராத்திரில இந்த பக்கம்? அது ஒரு பெரிய கூத்து, அப்புறம் சொல்கிறேன். இது என்ன, அது மிட்நைட் மில்ஸா என்ன? தூரம் இங்கிலீஷ்லாம் பேசுது. யாரு இங்கிலீஷ கண்டுபிடிச்சது? நாங்க தான். நாங்க பேசாம வேற யாரு பேசுவா? சரிதான், எடுத்து வச்சு 5 மணி நேரம் ஆச்சு, ஒருத்தரும் சாப்பிட வரல. 5 மணி நேரமா? ஏய், சாப்பாட்டுல அவ்வளவு நேரம் காக்க வைக்க கூடாதுடா. பசிச்சாதானடா சாப்பிட முடியும். பசிச்சாதான் சாப்பிட முடியுமா? ஏன் பசிக்காம இருக்க, வேற என்ன சாப்பிட்டேன்? அவன் எங்க சாப்பிட்டான்? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. காலையில இருந்து சாப்பிடலையா? ஏடாச்சு உனக்கு? வெள்ளைக்கு போற சந்தோஷத்துல அவர் கூட சாப்பிடலப்பா. இவன்டே வெள்ளை வெள்ள இப்படி பைத்தியமா இருக்கானா? பெரிய மனுஷன் நீங்களும் அப்படி இருக்கிறது. எனக்குள்ளயும் ஆசை வந்துடுச்சு தம்பி. ஐயோ, ஆசை வந்துச்சு, எல்லாரும் ஊருக்கு போங்க. நான் வேணான்னு சொல்ல, சமச்சரை எடுத்து சாப்பிட்டு போக வேண்டியதானே. எல்லாரும் என்ன கொஞ்சம் பாருங்க, எனக்கு இந்த சாரி நல்லா இருக்கா? இந்த சுடி நல்லா இருக்கா? இந்த ஆஃப் சாரியாச்சும் நல்லா இருக்கா? ஐயோ, அத்தராத்திரில அலைவு போட்டிக்க போறான். எங்க ஊருக்கு தானே போறான்? ஏதாவது எடுத்து போட்டு வர வேண்டியதானே. சும்மா இரு, நீ சொல்லு ரஹீம். அந்த சுடிதார் போட்டுக்கோ, நல்லா இருக்கும். ஆக மொத்தத்துல உங்க எல்லாரையும் வெள்ள ஆட்டி படைக்குது. நீங்க எல்லாரும் வெள்ளைக்கு போங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். இப்படி வா. வேலை என்ன? என்ன இதெல்லாம் யாரு சாப்பிடுவா? எல்லாமே உனக்கு தாண்டா. யாரு? நான் அமுதா வந்திருக்கேன். என்ன அமுதா, எந்த நேரத்துல அலங்காரத்தோட வந்து நிக்கிறேன்? வெள்ளைக்கு போறோம்ல, கொஞ்சம் கீதா வரியா? கீதா வரமா? என்னப்பா கிளம்பிட்டீங்களா? ஆமா, வெள்ளைக்கு போற சந்தோஷத்துல சும்மா தக தகனு மின்னுற? நிஜமாவா? ஏண்டி எங்களெல்லாம் விட்டுட்டு போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? அப்படிலாம் இல்லடி, அடிக்கடி வந்து பாப்பேன்ல. சரி, காலேஜுக்கு என்னைக்கு வர? 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வியாழக்கிழமை வந்துருவேன். நீ இன்னைக்கு கிளம்புறல? ஆமா, எனக்கும் வெள்ளைய பாக்கணும்னு ஆசையா இருக்குடி. ஏதாவது விசேஷம்னா சொல்லு, நானும் வந்து பாக்குறேன். கண்டிப்பா நான் வரேன்டி. சரி அமுதா. சரிடா. என்னடா ஏப்பம்லாம் ரொம்ப பலமா இருக்கு. சாப்பாடு அந்த மாதிரி முதல்ல வாங்க போல். ஊருக்கு போறேன், ஊருக்கு போறேன்னு ஊர்ல இருக்கவன் பூரா ஆத்தி எழுப்பிட்டு வந்துட்டேன். தூங்காம இருந்தவங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, இவங்க சின்ன தம்பி பிரபு அப்படியே பாட்டு பாட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. விவரமான ஆளாதான் இருக்க. இல்லன்னா உன்னை சமாளிக்க முடியுமா? பேத்து பிடிவேன். கிளம்பலாண்டா. எங்க? வெள்ளைக்குதான். எங்கன்னு கேக்குற? வெள்ளைக்கு கருப்புக்கெல்லாம் நான் வரல. ஏன்? நீ ஊருக்கு உள்ள வர என்னைய ஊர் விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. என்னாச்சா, அப்படி என்ன பண்ண நீ? அடையாண்டா கேக்குற, பக்கத்தூர் போனப்ப டீ சாப்பிடலாம் கடைக்குள்ள போனேன். உள்ள போனதும் டீக்கு பதில சாரி ஆடி கொடுத்து போயிட்டாங்க. இதுலதான் சந்தோஷப்படு. சரி, என்னதான் அப்புறம் நீ என்ன ஆகணும்? அப்புறம்னா ஊரை விட்டு 30 நாள் நம்மள ஒதுக்கி வச்சு விட்டாங்க. சூப்பரா. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு அசிங்க, சரியா? இதெல்லாம் நமக்குள்ளதான் இருக்கணும். வாங்க, ஒன்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, உனக்கு அப்புறம் தர்றேன். சரியா, யாருக்கும் தெரியக்கூடாது. சரி சரி, நீங்க கிளம்புங்க, நான் தூங்க போறேன். அம்மா, அம்மா போதாய். வணக்கம் ஐயா. வணக்கங்க. வாங்க வாங்க. ஆசைப்பட்ட மாதிரியே வந்து சேர்ந்துட்டீங்க. ரஹீமோட ஆசை மட்டும் இல்ல, இந்த வெள்ளையோட ஆசையும் அதான்.
₹100 போடுங்க. சரி கொடுத்துறலாம். ₹500 எல்லாம் வேண்டாம். ஆரத்திக்கு 100, அர்ச்சனைக்கு 400, சரியா? ம். அம்மா. ஃபாத்திமா பிவி. ம். முனீர். ரஹீம் அமுதா. எதுக்கய்யா பேர் எழுதிட்டு போறாங்க? நீங்க புதுசா ஊருக்கு வந்திருக்கிறதுனால அந்த பணத்தை வச்சு உங்க பேர்ல கோவில்ல அர்ச்சனை பண்ண போறோம். பாப்பா, இது இந்த கிராமத்தோட வழக்கம். சரி, இவங்க சாமான்லாம் இறக்கி வச்சிருவாங்க, நாம போய் பசி ஏறிட்டு வருவோம். சரி, ஊர்ல கால் எடுத்து வச்சதும் பசி எல்லாம் பறந்து போச்சுங்க. அது பசிக்குதோ இல்லையோ, அதாவது அந்த நேரத்துல கரெக்டா பண்ணிடணும், நாம போய் சாப்பிடலாம். நீங்க சாமான்லாம் இறக்கி வச்சிருவாங்க. போலாம். பந்தியில கூட காந்திக்கு பிடிச்ச வேர்க்க இல்லையா? பரவாயில்லையே. வாப்பா, இங்க மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் இதுதான் முறை. அப்போ காந்தி இந்த ஊர்ல மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். உங்க ஊர்ல எல்லாம் காலையிலேயே ஆட்டுக்கால் பாயா சாப்பிடுவீங்க, இங்க அதெல்லாம் சாத்தியம் இல்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பழகிக்கங்க. நாங்க கவுச்சி விட்டு 6 மாசம் ஆச்சு இல்ல, அதோட கசாப்பு கடையும் மூடிட்டோமே. ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த ஊர்ல என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? விவசாயம் பாக்கலாம்னு உத்தேசம். கத்து குடுத்துட்டீங்கன்னா அதை வச்சே காலத்தை ஓட்டிடுவேன். விவசாயம் தானே கத்து குடுத்துட்டா போச்சு, உங்களுக்குன்னு 2 ஏக்கர் ஒதுக்கி வச்சிருக்கோம்ல. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க இந்த ஊரையே மிஞ்சிட்டீங்க. சொந்தமா ஒரு வீட்டை வாங்கிதான் குடி வருவான்னு பிடிவாதமா இருந்ததெல்லாம் சரி, ஆனா கம்மியா விலை சொன்ன வீட்டை அதிக விலை கொடுத்து வாங்கிருக்கீங்களே, அது ஏன் ஐயா? வீட்டோட விலைய குறைச்சு சொல்றது அவங்களோட பெருந்தன்மைங்கயா? அத முழுசா கொடுக்கறதான நம்மளோட பெருந்தன்மை. என்ன பண்ண போற? போதும் போதும், இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. மறக்காம மறு சாப்பாடு வாங்கியே ஆகணும். சாப்பிட முடியாது, ப்ளீஸ் சொல்றத கேள. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது உனக்காக, இப்ப சாப்பிட போறது எனக்காக. ரஹீம், இவ்வளவு சொல்றல்ல, கொஞ்சம் வாங்கிப்பா. சரி போடு, அவங்களுக்காக வாங்கிக்கிறேன், சரியா? போதும் போதும் போதும், சாப்பிடுப்பா. இது பாக்கிறதுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. ஒரு சமயம் காந்திஜி காந்தி கிராமத்தை வெள்ளைன்னு மாத்தி வைக்க வந்தாரு. அப்ப அவர்கிட்ட இருந்து ஒரு 8 முழம் வேஷ்டிய அன்பளிப்பா வாங்கி அதை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி அந்த துணியில காந்திஜியோட உருவத்தை பொறிச்சு வீடு தவறாம வச்சிருக்கோம். எப்படி இந்த கிராமத்துக்கு இவ்வளவு மகிமை? இந்த கிராமத்துக்கு காந்தி தான் முதல் கடவுள், சத்தியசோதனை தான் முதல் வேதம்னு சொல்லி பஞ்ச பூதங்களையும் சாட்சியா வச்சு சத்திய பிரமாணம் வாங்கிக்கிட்டாரு. இது இஸ்லாம் மதத்தோட ஆதாரம், இது கிறிஸ்துவ மதத்தோட ஆதாரம், இது இந்து மதத்தோட ஆதாரம். இங்க புதுசா குடி வர்றவங்களுக்கு இந்த ஊர் கொடுக்கிற முதல் சீதனம். ஏற்கனவே ரஹீம் இந்த மூணையும் படிச்சு நல்ல பக்குவம் ஆயிட்டான். தெரியும் தெரியும், அந்த பக்குவத்துல தானே அமுதாவை எடுத்து வளர்க்கறீங்க. எதுக்கு இது கொடுக்கறோம்னா, எல்லா மதத்தையும் சமமா நினைக்கணும், மனித நேயத்தை முழுசா நேசிக்கணும், காந்திய வழியில வாழ்க்கை நடத்தணும். உயிரை காக்கிற மூச்சை எப்படி முக்கியமா நினைக்கிறோமோ அதை விட முக்கியமா இந்த 3 விஷயத்த நினைக்கணும். இந்த 3 விஷயத்துல 1 குறைஞ்சா கூட இந்த கிராமத்துல வாழற தகுதியை இழந்துடுவோம். சரி, எல்லாருமா சேர்ந்து சாமியை கும்பிடுவோம், நல்லதே நடக்கட்டும். வாங்க கலெக்டர் தம்பி, பதவி வரதுக்கு முன்னாடி நிறைய பொறுப்பு வந்துருச்சு போல இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க அங்கிள், ரோட்ல சாணம் கிடந்துச்சு, போற வர வண்டிலாம் ஏறி அசிங்கமாடும் இல்லையா? அதான் நம்ம ஊரை நம்ம தானே பாத்துக்கணும். சரி, என்ன விஷயமா வந்தீங்க? முத்துன்னு 1000 ரூபாய் பணம் கேட்டிருந்தாங்க, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். முத்து கோவில தான் இருப்பாரு. மோகன் எங்க அங்கிள் இருக்கான்? மோகன் வீட்டுலதான் இருப்பான், உனக்கு தெரியாம எங்க போயிட போறான். சரி வரம்பா. ஓகே அங்கிள். பாட்டிமா, பாட்டிமா. என்ன தாயி? அரிசி வெள்ளம் கொண்டு வந்திருக்கேன். நாளைக்கு நல்லேரா தாயி? ஆமா. சரி குடு தாயி. வரேன் பாட்டி. அரிசி வெள்ளம் எங்களுக்கும் கொஞ்சம் தரலாம்ல?
இது உள்ளூர்காரங்களுக்கு மட்டும்தான். நாங்களும் சீக்கிரம் உள்ளூர்காரன் ஆயிடுவோம்ல, அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம்ல. நமக்குள்ள எதுக்கு இந்த போட்டி? கொஞ்சமாவது கொடுத்துட்டு போய் ப்ளீஸ். அக்கா ஆசைப்பட்டு கேக்குறாருல, குடுக்கா. நீ சொல்றதுக்காக நான் கொடுக்குறேன். ரொம்ப நன்றிடா. இது அங்க வச்சிரு. மோகன் எங்கப்பா? நம்ம மரக்கா கூட போயிருக்காங்க. அண்ணே. ஏடா அண்ணே, அங்க எல்லாம் நல்லா புடிட்டு இருக்காங்க, நீங்க என்ன கிறுக்கு புடிச்ச மாதிரி இங்க உட்கார்ந்து ஆடிட்டு இருக்கீங்க. ஏய், இதுக்கு பேரு கிறுக்கு புடிச்சது இல்ல, இதுக்கு பேரு தான் பிரேக் டான்ஸ். எனக்கு சைக்கிள் பிரேக் தவிர எந்த பிரேக்கும் தெரியாது. ஏஞ்சு வாங்க. போடா, விஐபி எல்லாம் கடைசியா தான் வருவாங்க. விட்டா ஓவரா பேசுற. போடா. எவ்வளவு நேரம் ஆச்சு? நல்ல நேரம் வர போய்கிட்டே இருக்கு. வந்துரு அப்படிங்கயா. மலைய விடுக்கா, மறச்சிட்டேன். எங்கடா போனா இவ்வளவு நேரம்? போன ரெண்டு வருஷமா சுத்தமா வெள்ளாம சரியில்லை. மழை இல்லாம காஞ்சு போனது பாதி, கடைசி அடிச்ச மழையில முளைச்சு போனது பாதி, உழைச்ச உழப்பு வீணாயி கடைசியில சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போச்சு. இந்த வெள்ளாமையிலேயாவது எல்லாம் நல்லபடியா விளைஞ்சு நாலு காசு கிடைக்கிறதுக்கு நீ தான்ப்பா எங்களுக்கு வழி காட்டணும். தாயே, அதை எடுத்துட்டு போய் மாட்டுக்கு காட்டுமா. சரிப்பா. நீயும் போய் எல்லாம் தயாரா இருக்கான்னு பாருப்பா. சரிங்க. ரஹீம், முதல் முதல்ல ஏர் பிடிக்க போற, முன்னேற பிடி. என்ன பண்ணீங்க? நான் தானே வருஷம் வருஷம் முன்னேற பிடிப்பேன், அதையே மாத்துறீங்க. இல்லப்பா, நம்ம ஊருக்கு புதுசா வந்தவங்க ஏர் பிடிச்சா தானே இந்த மண்ணுக்கு பெருமை. அதுக்காக காலங்காலமா இருக்கிற பழக்கத்தை எல்லாம் மாத்த முடியாது. ஏன் மச்சான் டென்ஷன் ஆகுற? அப்பா சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தானே. நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கவங்க பிடிச்சா நம்மளுக்கு பெருமை தானே. தயவு செஞ்சு அப்பா சொல்றத கொஞ்சம் கேளேன்பா. விட்ரா ஐயா, வேணா விடுங்கய்யா. இதுல என்ன இருக்கு? முன்னேறு கடைசி ஏறுன்னு எல்லாம் மனசு தயா காரணம். நான் கடைசி ஏறே பிடிக்கிற, விடுங்க. சரி சரி, போய் பிடி. தாயி, நீ அப்படியே முன்னாடி போ. தாயி, எல்லாரும் குழவை போடுங்க. தம்பி, 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 ஐயோ தம்பி, 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 என்ன பாச்சு உனக்கு? ஐயோ தம்பி, எனக்கு நீர்ந்ததில ஒருத்தம் தாயா, இவனும் போட்டிருக்கையா. தம்பி, நீயாவது எனக்கு ஆறுதலா இருப்பேன் பாத்து. நீ போயிடுவாப்பா தம்பி, நீயும் போயிடுவாப்பா. இனிமே நான் அந்த ஊர்ல இருந்து என்ன? நீங்களே இப்படி சொன்ன எப்படிங்க தம்பி? இன்னும் எத்தனை நாளைக்கு எப்படி பயந்து பயந்து சகாயத்துக்கு போன் பண்ணி உடனே வண்டி எடுத்து? இன்னும் சில பேர் நம்ம வெள்ளையோட விதியே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இது எல்லாமே பொய்யா. சத்தியம் நிறைஞ்சிருக்க இந்த பூமியில பில்லி சுனையை நுழைய முடியாது, தெய்வ குத்தமும் இருக்க முடியாதுங்கய்யா. விதி முடிஞ்சு சாப்பிடறவன் ஒரே மாதிரி எப்படி சாப்பான்? போன ரெண்டு வருஷத்துல செத்த ஏழு பேரும் ஒரே மாதிரில செத்துருக்காங்க. இல்ல ரஹீம், இது விதிதான். அது விதியா இருந்தாலும் அந்த விதியையும் ஜெயிக்கிற சக்தி இந்த வெள்ளைக்கு இருக்குன்றதை நிரூபிக்கணுங்கயா. விதிய மதிச்சாவே நமக்குள்ள இருக்கிற தேடல் முடிஞ்சு போயிருங்கயா. விதி மதிக்கிறவனதான் மிதிக்கும், மிதிக்கிறவனா மதிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல சேர விஷத்தன்மை விளையிற நிலத்துல இருக்கலாம், விளைஞ்சு வர வெள்ளாமல இருக்கலாம், ஏன் குடிக்கிற தண்ணியில கூட இருக்கலாம். தினமும் நம்ம உடம்புக்குள்ள போறது இந்த மூணு தானே. என்னாச்சு தெரியலையே, வாங்க போய் பாப்போம். என்ன ஆச்சோ? டெத்தாயே ஹாஃப் அன் அவர் ஆகுது. யோ, நோயாளியா வர்றவங்கள என்ன வேணா பண்ணலாம்,
நீங்க வரும்போதே பணமாதான் கொண்டு வரீங்க. அப்படின்னா இதை கண்டுபிடிக்கவே முடியாதா? இந்த விஷயம் எங்களுக்கே மண்டை குடச்சல தான் இருக்கு ஆரம்பத்திலிருந்து. நாங்களும் பலவித கோணத்தில் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்காக அப்படியே விட்டுற சொல்றீங்களா? ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க. இந்த ரிசல்ட் எல்லாம் மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சு வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஏமா மூச்சரிக்க ஓடி வர? அப்பா, சேகர் வீடு, முரளி வீடு, கார்த்தி வீடு எல்லாம் காலி பண்ணிட்டு ஊரை விட்டு போறாங்கப்பா. ஐயா, நாங்க புறப்படுறோங்க ஐயா. என்னமா அது, வாசல்ல பணம் இருக்கு, இப்படி ஊரை விட்டு போறேங்கிறீங்க? ஐயா, இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உசிர கையில புடிச்சுக்க வேண்டியிருக்கு. பயம் முத்தி போச்சுங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா பயத்திலேயே உசிறு போயிடுங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியலங்க. ஐயா, இந்த வெள்ளையை உருவாக்குறதுக்கு உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் ஐயா. எல்லாமே முடிஞ்சு போச்சு ஐயா. வாழ வழி இல்லைன்றப்போ வேற என்னங்க பண்ண முடியும்? சீக்கிரமா பையனை அடக்கம் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் இந்த ஊரை விட்டு வெளியே போறதாங்க நல்லது. விதிய யாராலையும் வெல்லவே முடியாது. என்னாச்சு சேகர், வீடு காலி பண்ணிட்டு இருக்கான். நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாரும் பயந்து போய் ஊரை விட்டே போறாங்க. அதுக்காக ஊரை காலி பண்றாங்களா? சரி, போன விஷயம் என்னாச்சு? கண்டுபிடிச்சாச்சு இல்ல? நிஜமாவா? நிஜமாதான், அதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. கை கொடு. தலைங்க தலைங்க தலைங்க, யாரும் ஊரை விட்டு போக வேண்டாம். எதனால உயிர் போச்சுன்றத கண்டுபிடிச்சாச்சு. ஐயா, நீங்க இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்த மாதிரி எதுவுமே இல்ல. இத்தனை பேரோட உசுர குடிச்சதே நாம தினமும் குடிக்கிற தண்ணி தான்றது கண்டுபிடிச்சாச்சுங்க. என்ன தம்பி சொல்றீங்க? ரொம்ப நன்றிங்க. வாங்க வாங்க சார். இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்துன இந்த காந்தி கிராமத்தோட பேரு அழிஞ்சு போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்த. ஆனா உன் புத்திசாலித்தனத்தால இந்த கிராமம் மட்டும் இல்ல, காந்தியோட பேரும் பெருமையையும் சேர்த்தே காப்பாத்தி இருக்கப்பா. தாயி, அத குடு தாயி. என்னங்கய்யா இதெல்லாம்? வேண்டாங்கய்யா, அப்படிங்கிற டயலாக் எல்லாம் சொல்லக்கூடாது சரியா? குடிக்கிற தண்ணியே விஷமா இருக்கும் போது இங்க இருந்து என்னையா பண்ண முடியும்? தண்ணி லாரி வந்திருக்கு பாருங்க, இப்போதைக்கு அதை குடிப்போம், அப்புறமா தண்ணி எங்க நல்லா இருக்குன்னு தேடி கண்டுபிடிப்போம். என்னங்கய்யா? அதுவும் சரிதான். சரிங்க ஐயா. என்னாச்சு பாருஹேம்? நம்ம ஊருக்கு சொந்தமான நிலத்துல எது வரைக்கும் விஷ தண்ணி இருக்கு, எங்கெல்லாம் நல்ல தண்ணி இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சாச்சுங்கய்யா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. பெரிய வேப்ப மரம் வரைக்கும் தண்ணி நல்லா இல்ல. ரெட்டை பனை மர தோட்டத்துல தண்ணி சுத்தமா இருக்கு, அங்கிருந்து எடுத்துட்டு வரலாம். இதுக்கு எவ்வளவு செலவாகும்? போர் போடுறது, பைப் போடுறது, மத்த செலவெல்லாம் சேர்த்து ஒரு 8 லட்சம் வரும் நினைக்கிறீங்கயா? 8 லட்சம்? என்ன 8 லட்சம், அவ்வளவு சாதாரணமா சொல்ற? தம்பி, அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? விவசாயம் நொடிஞ்சு வாழ்க்கை நடத்துறதே கஷ்டமா இருக்கும்போது இவ்வளவு பணத்தை எப்படி புரட்ட முடியும்? ஐயா, யாரும் எங்கேயும் கடன் வாங்க வேண்டாம். இந்த ஊருக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதை நான் செய்யறேன். அந்த பணம் என்கிட்ட இருக்கு. 8 லட்சத்தை எப்படிப்பா ஒத்த ஆளால தர முடியும்? எங்க சூழ்நிலை சரியில்லைனாலும் உன்னை தனியா விட முடியாதுல்லப்பா. கொடுக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் சரிதாங்கய்யா, ஆனா கொடுக்கற அளவுக்கு உங்ககிட்ட இல்லைன்றதான உண்மை. என்ன ஏன் வேற மனுஷனா பாக்குறீங்க? நாளைக்கு எனக்கு ஏதாவதுனா கொடுக்க மாட்டீங்களா? ரஹீம், நாங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சமாவது கொடுத்து உதவுனாதானேப்பா நல்லா இருக்கும். இந்த பாருங்கய்யா, இப்படி எல்லாம் சொல்லி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க, இத நான் தான் செய்வேன்.
வார கேம், ஆச்சரியமா இருக்கு. திடீர்னு எந்த பக்கம்? எல்லாம் நம்ம வெள்ளையோட விஐபி பார்த்துட்டு போலான்னு தான். பணம் 5 லட்சம் வேணும், இதை வச்சுக்கோ. ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வீடு அடமானம் வச்சு 5 லட்சம். எனக்கு ஒன்றும் சரியா படலை. அப்படிலாம் சொல்லாத பிரேம், இந்த வெள்ளைக்கு செய்கிற நினைச்சு எவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்கேன் தெரியுமாண்ணா. ஓகே, ஒரு நிமிஷம். வெள்ளனா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? நீ நினைக்கிறதுக்கும் மேலே, அதை சொல்ல வார்த்தையே இல்லை பிரேம். சரி, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லு. இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே. சரி பிரேம், நான் வரேன். சரி, பார்ப்போம்.
நம்ம ஊருக்கு வர்ற தடமெல்லாம் குண்டு குழியமா இருக்கு, முதல்ல அத சீர்படுத்த ஏற்பாடு பண்ணுங்க. ஆமா, ஐயா ரேட்டு நெல்லு சாம்பிள் வந்திருக்கு, எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லு. நெல்லு நல்லா தாங்க இருக்கு, ஆனா இந்த வருஷம் நெல்லு பயிர் வேணாங்க. ஏன்பா? நல்லேற சகனம் சரியில்லைங்கயா, அதனால விவசாயம் இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு தோணல. அப்படி இருக்கையில வருஷா வருஷம் வைக்கிற பயிர்களை விட இந்த வருஷம் புதுமையா எந்த சூழ்நிலையையும் தாக்கு பிடிக்கிற மாதிரி உள்ள பயிர்களை வைப்போம். நல்ல யோசனை தான். அப்படின்னா ஒரு விவசாய ஆபீசரை கூப்பிட்டு புதுசா என்ன பயிரிடலாம்னு கேட்டலாம். எதுக்குயா விவசாய ஆபீசரு? இவரு அதுக்கு தான் படிச்சிருக்காரு, நிறையவும் படிச்சிருக்காரு, அவர்கிட்டயே விட்டுருவோமே. சரி, நீங்க சொன்னா சரிதான். ஏதோ புல்லட் சத்தம் மாதிரிதான் கேக்குது. நீ யாரையாவது வர சொன்னியாப்பா? நான் யாரையும் வர சொல்லீங்களே ஐயா, பக்கத்து ஒரு ஜமீன் நினைக்கிறேன். வருது வருது, விலகு விலகு வெங்கை, வருது வருது, வருது வருது, விலகு விலகு. பாயபுள்ள அதான் இந்த ஆட்டம் ஆடுது. எதுக்குடா இந்த பில்டப்? 30 நாளுக்கு அப்புறம் முத முத சிங்க ஊருக்குள்ள அப்படி என்ட்ரி ஆகுது, ஒரு பில்டப் இல்லாமையா இருக்கும். நமக்குன்னு இந்த ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? மரியாதையா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமே. சரி, என்ன அது மரியாதைனா? எப்படி சொல்லுவாங்க மரியாதைனா? இப்படித்தான் மரியாதைப்படவே மாட்டேன். இப்படி திடீர்னு வார்த்தை விட்டா எப்படி? மரியாதைக்குரிய எனது ஐயா அவர்களே, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது. சற்று யோசிக்கவும். நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பேரும் என்னை கட்டி பிடித்து தூக்கி முத்தம் கொடுக்க வேண்டியது வரும். வருவா இல்லையா? ஓ, செய்தி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். பொசுக்குன்னு சொன்னா எப்படி? உங்களுக்காக சொல்ல வேண்டாம். என் நண்ப, என் நண்ப ரஹீம், அவனுக்காக சொல்ல வேண்டாமா? ரஹீமு, என்னடா அரசாங்க வேலை கிடைச்சிருக்கப்பா. இந்தா அதுக்கான கடிதாச்சு. மாச சம்பளம் 50,000 மேல வருமா? நல்ல விஷயம் தான், ரொம்ப சந்தோஷம்ப்பா. பெரிய வேலை கிடைச்சிருக்கு ரஹீம், உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுப்பா. இனி கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு ஏசியில உட்காந்து வேலை செய். ஐயா, நான் படிச்சு பட்டம் வாங்கினதெல்லாம் லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்க இல்லைங்கயா. விவசாயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், அதுல புதுமை படைக்கணும், அதான் என்னோட கனவு. விவசாயியே விவசாயத்தை வெறுக்கிற இந்த காலத்துல நல்ல வேலையை விட்டுட்டு விவசாயம் பாக்குறேங்கிறிய? நிஜமான விவசாயி ஒரு காலத்திலயும் விவசாயத்தை வெறுக்க மாட்டான், அவனால வெறுக்க முடியாதுங்கயா. அந்த லெட்டர் கிழிச்சு போடுங்க, தோட்டத்துக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். மாப்ள, ஒன்ன திருத்தவே முடியாது மாப்பிள. நீயா வந்தலையில மண்ணெல்லி போட்டுக்கிற? போற போக்க பார்த்தா என்ன நடக்க போதுன்னு உனக்கே தெரியும் பாரு. நடக்கட்டும் போடா, அதை நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ முதல்ல ஜாக்கிரதையா இருந்துக்க. ஏய் குள்ள கத்திரிக்கா, ஊருக்குள்ள எப்படியாவது என்கிட்ட மாட்டாமையா போயிட போற? எனக்குலாம் 1 மாசம் டேய், உங்களுக்குலாம் 1 வருஷம். அங்கே ஏதாவது தப்புனீங்க 9 வருஷம். அப்ப தெரியும் இந்த சூறாப்புலி யாருன்னு. அடச்சாய், நம்மளால முடியாத சாமி. இந்த மம்பட்டி எவன்டா கண்டுபிடிச்சேன்? ஏண்டா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சேன், ஒரே வெட்ட வெட்டி மண்டைய துண்டாக்கி விடுவேன். அவங்க மேல அப்படியானா உனக்கு கொலவெறி? பின்னடா, இதை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நேரம் வெள்ளக்கார மிஷினை கண்டுபிடிச்சு நம்மள கஷ்டம் இல்லாம ஆக்கிருப்பேன். ஆக மொத்தத்துல எந்த வேலையும் மனுஷன் செய்யக்கூடாது, மிஷின் தான் செய்யணும்னு சொல்ல வர. ஆமா ஆமா, அதுல ஏண்டா டவுட்டு? நம்மளா வெள்ளக்கார மாதிரி மூளையை மட்டும்தான் மேம்படுத்தணும், உடம்பெல்லாம் மேம்படுத்த கூடாது. வெட்ரா வெட்ரா, இப்ப தெரியுதா மிஷினோட அருமை? உங்கிட்ட பேச்சு தான்டா, நல்லா கொட்டிக்க. உழைக்கிறோம்டா. எங்க பச்சைக்கானா நாங்களா? இவன வயக்காட்டுல கரை கட்டிக்கிட்டு இருக்கா? பொழப்பா, அவ்வளவுதே. தீபா ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கு. ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? பக்கத்துல வரும்போதே மனசுக்குள்ள தெரியும்ல. சந்தோஷமான செய்தி எல்லாம் ஒன்னும் இல்ல. அப்ப வேற என்ன? என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. உங்களை எல்லாம் வேற விட்டுட்டு போகணுமே. தேவையில்லாம என்னைய ஒப்புக்கிச்சமனையா சேர்க்கற? உன்னை விட்டு போக மனசுல இருந்து ஸ்ட்ரைட் அவங்கிட்டே சொல்லிடு. புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா போதும். அப்படியா?
நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு. நீ உனக்கு எங்க கல்யாணம் நடக்குதா அதுல இருந்து ஒரு 2 ஏக்கர் பக்கத்துல சூப்பர் இடத்த வாங்கி போட்டு விவசாயம் பண்ணறப்ப உன்ன பாத்துட்டு வந்துரட்டும். இந்த ஐடியா நல்லா இல்ல, வேற ஏதாவது இருந்தா சொல்லு. இன்னொரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? உனக்கு பிடிக்கிற மாதிரி ஏடா சொல்லட்டுமா? ஏண்டா உன் வேலையை மட்டும் பாரு சரியா? நீ சீக்கிரமா போ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க. அந்த ஐடியா சொன்னாதான் நான் போவேன். நான் அப்புறமா சொல்றேன், போ. நீ அப்புறமா சொல்ல மாட்டியே. இவ மேல சத்தியமா சொல்றேன், போதுமா? டேய் தேவையில்லாம ஏண்டா உங்க பிரச்சனை ஏமாண்டா எடுத்து சத்தியம் பண்றீங்க? தேவையில்லாததான் உன இழுக்க முடியும். தப்பா நினைக்காதீங்க, எங்க ஊர்ல இந்த டீ காபி குடிக்கிற பழக்கம் கிடையாது, சுத்தமான பால் குடுக்கிறது தான் பழக்கம். என்னமா? அச்சோ இல்லமா, இல்ல இருங்க எடுத்துட்டு வந்துறேன். என்னமா டம்ளர் எடுத்து வைக்கும் போது கூட தெரியல? என்னமா நீ, வெறும் டம்ளர் கூட டேஸ்டா தான் இருக்கு. இதுல இருந்தே ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், என் பொண்ணு எவ்வளவு சிக்கனமானவன்றத. ஐயோ ஐயோ, வா ரஹீம், உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்த. என்னங்கய்யா? இவரு தான் மாப்பிள, எப்படி இருக்காருன்னு சொல்லு. போட்டிருக்க சட்டை மாதிரியே ஆளும் பசுமையா தாங்க இருக்கிறாரு. இவர் பேரு ரஹீம், எங்க ஊருக்கு செல்லப்பில்ல. என்னப்பா மாப்பிள்ள பிடிச்சிருக்குன்னு சொல்லிடலாமா? ஐயா அது வந்து தீபாக்காவங்களை கூப்பிடுறாங்கண்ணே. இருங்க என்னன்னு கேட்டு வந்துடுற. போய் கேட்டுட்டு வா, போ. வாடா. என்னப்பா தோட்டத்துக்கு போலியா? இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். இப்ப என்னடா உனக்கு குறைச்சல்? ஏன்பா, ரஹீம் நேத்து வந்த பையன், மாப்பிள்ளைய அவனை கேட்டு முடிவு பண்றீங்க. என்னை விட இந்த ஊர் ஜனங்களை விட அவன் முக்கியமா போயிட்டான்ல. அதான் குழவி கொட்டின மாதிரி நிக்கிறியா? இதனால இந்த ஊருக்கு எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? ஏடா உனக்கு அசிங்கம்னு சொல்லு, இந்த ஊருக்கு அசிங்கம்னு சொல்லாத. அவனை கேக்குறேன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். ரஹீம் இந்த ஊருக்கு நேத்து வந்தவன் இல்ல, அவன் பிறந்த அன்னைக்கு இந்த ஊருக்கு நல்லது நினைச்சவன். பிறந்த அன்னைக்கு அப்படி என்னத்த நினைச்சு தொலைச்சனா தெரியல. ஏண்டா அதுலயும் ஒரு குத்தம் கண்டுபிடிக்கவா? கரண்ட் வந்து 1 மணி நேரம் ஆகுது, போ போய் மோட்டரை போடு. இத ஏன்பா எங்க கிட்ட இவ்வளவு நாளா சொல்லவே இல்ல? அதுக்கு நேரம் வரும்போது தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப நேரம் வந்துருச்சுல சொல்லுங்கப்பா. ரஹீமோட அம்மா பிரசவத்துக்காக ஊருக்கு போயிட்டு இருந்தப்போ பிரசவ வழி எடுத்து நம்ம ஊர்ல இறங்க வேண்டியதா போச்சு. அப்போ ரஹீம் நம்ம வீட்டுல தான் பிறந்தா. 3 வருஷமா மழையே இல்லாம காஞ்சி கிடந்த நம்ம கிராமத்துல ரஹீம் பிறந்த அடுத்த நிமிஷமே சரியான மழமா, விடிஞ்சு பார்த்தா காடு மேடெல்லாம் தண்ணி. அன்னையிலிருந்து அந்த குழந்தை யாரு என்னன்னு பார்க்க முயற்சி பண்ணோம், யாரு எந்த ஊருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. 15 வருஷத்துக்கு அப்புறம் ரஹீம் இந்த ஊருக்கு வந்தப்ப தான் ரஹீம் தான் அந்த குழந்தைன்னு தெரிய வந்தது. வா மோகன். ஏண்டா லேட்டு? மனசே சரியில்லடா மாப்பிள்ள, என்னைக்கு இந்த ரஹீம் பையன் ஊருக்குள்ள வந்தானோ அன்னைக்கே என் ஒட்டுமொத்த நிம்மதியும் போயிடுச்சு போ. அப்படி என்ன பண்ண அவன்? என்ன தெரியாத மாதிரி கேட்கற? நான் கூப்பிட்டு வந்த நல்ல மாப்பிள்ள தான் வேணான்னு சொல்லிட்டான்ல. தீபாவுக்கு நான் தானே மாப்பிள்ள, எத்தனை நல்ல மாப்பிள்ள வந்தாலும் தட்டி தட்டி தானே போகும். ஏடா மாப்பிள்ள உனக்குள்ளேயே பேசிக்கிற? அதுக்காக தானே இந்த என்ன கிண்டலா விட்ராமச்சி, அவனோட சூப்பர் மாப்பிள்ள கிடைப்பான் பாரு. அட என்னப்பா இந்த சுண்டக்கா பயலுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிக்கிறீங்க? அவனா சுண்டக்கா, அன்னைக்கு தண்ணி அடிச்சதை எப்படியோ மோப்பு முடிச்சு போட்டு கொடுத்தான், அதை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகி போச்சு. ஏய் சதீஷ் வாடங்க. அதனால தான் இப்ப காஸ்ட்லி சரக்கா வாங்கி வச்சிருக்கேன். முதல்ல ஒரு கிளாஸை ஏத்து, அப்புறம் டென்ஷன் இருக்கு. வேணானே, ரஹீம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டானே. அதுக்காக சரக்கு அடிக்கிறத விட்டுற போறியா? வேற வழி அண்ணே, இதுக்கு பதிலாக நமக்கு வேற ஏதாவது சரக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கணே. வேற ஏதாவதுனா? போங்கண்ணே, போன ஞாயிற்றுக்கிழமை போட்டோ ஒன்று காட்டிங்களே, அது இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கண்ணே. ஹேய், அந்த சரக்குக்கு முழுசாக 1.5 லட்சம் கொடுக்கணும்ப்பா. என்னண்ணா எனக்காக இது கூட பண்ண மாட்டிங்களா? சரி இப்போவே பண்ணுறேன். எனக்காக என்ன பண்ணுவ? என்ன பண்ணுன்னு சொல்லுங்கண்ணே.
வரப்போற தேர்தலில் குறைஞ்சது உங்க ஊர்ல 100 ஓட்டாவது வாங்கணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அந்த வழியில என்ன உங்க ஊருக்குள்ள கூட்டிட்டு போனீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள ரஹீமுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை உனக்கு கிடைக்கும். அப்புறம் உனக்கு கிடைச்சிட்டு இருக்கிற அவமரியாதை அவனுக்கு கிடைக்கும். அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கிற அண்ணன். அத முதல்ல சொல்லுங்க. முதல்ல டென்ஷன் இறக்கு, அப்பதான் நான் சொல்றது மண்டையில ஏறும். முதல்ல கதவை திறந்து பாருயா. அதுக்குள்ளயா எப்படி என்ன உன்னை மோப்பம் பிடிக்கிறது இல்ல ரஹீமுக்கு அப்பண்ணா. ஆஹா அண்ணே, நீங்க தெய்வம்ண்ணே. சாதாரணமாக இந்த ஊரில் கரண்ட்டு போனால் சீக்கிரம் வராது. இதில் டிரான்ஸ்ஃபார்மர் வேற எரிஞ்சு போச்சான். அதை எப்போ சரி பண்ணி எப்போ கரண்ட்டு வரும்னு தெரியல. அதை பார்க்க போன மோகனையும் காணோமே. அதை வந்தாச்சிங்க. ஏன்பா கரண்ட் எப்போ வரும்? புது டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணிட்டுருக்காங்களாம். கரண்ட் வர்றதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகுமா? 1 மாதம் ஆகுமா? என்னப்பா அது? அப்ப 1 மாதம் இருட்டுக்குள்ள தான் கிடக்கணுமா? அவசரப்படாதீங்க. எம்எல்ஏ பார்த்து எல்லா விஷயத்தையும் பேசியாச்சு, மேலிடத்தையும் பேசியிருக்கு. 1 மாசத்தை 10 நாளா குறைச்சிருக்காங்க. அது வரைக்கும் நாம காத்துட்டு இருக்கணுமா? அது இல்லங்கள், நாங்க எம்எல்ஏ கிட்ட பேசி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அது விஷயமா பேச எம்எல்ஏ இப்ப வரேன்னு சொல்லிருக்காரு. நாம தான் அரசியல்வாடியே வேண்டான்னு ஒதுங்கி இருக்கோமே, அவர் ஏன் இங்க வரங்கிறாரு? அவர் வரமாட்டான்னு சொன்னாரு. மத்த விஷயம்னா நாம பேசி தீர்த்துக்கலாம். இது கரண்ட் சமாச்சாரம் இல்ல, கரண்ட் நாமளா தயாரிக்க முடியும். அதுக்காக ஏன் அங்கிள் எல்லா அரசியல்வாதியும் ஒரே மாதிரியா நினைக்கிறீங்க? சரி சரி, எம்எல்ஏ வந்துட்டாரு, எதையாவது பேசி காரியத்தை கெடுத்துறாதீங்க. வணக்கம் தலைவர். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. இல்ல இல்ல, இருக்கட்டும் பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. மோகனும் பிரேமும் வீட்டுக்கு வந்து விஷயத்த சொன்னதும் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நம்ம ஊருக்கே இப்படி ஒரு நிலைமையானு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் எல்லா வேலையும் தூக்கி போட்டு முதல்ல இங்க வந்துட்டேன். சரி, இப்ப அதுக்காக என்ன பண்ண போறீங்க? அங்க பாருங்க. அட என்னப்பா, லாரியில என்ன வருது? சோலார் சிஸ்டம் அங்கிள். சோலார் சிஸ்டம்னா? நம்ம ஊரு சுடுகாட்டுல கரண்ட் எல்லாம் லைட் எரியல, அந்த மாதிரி புதுசா ஒண்ணு வந்திருக்கு. இந்த தேசத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கற நம்ம ஊரு ஒரு நாள் கூட இருட்டுல இருக்க கூடாதுக்காக சோலார் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம். சரி, அதுக்கெல்லாம் பணம்? பணம் இல்ல ரஹீம், இலவசம் தான். ஓ, இலவசமா? இதையா இலவசம் சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க? என்னுடைய அன்பளிப்பா வச்சுக்கோங்க. ஆமாமா, அரசியல்வாதிங்க கொடுக்கற அன்பளிப்புக்கு என்ன அர்த்தம்னு எங்களுக்கு தெரியும். ரஹீம், உனக்கு தேவையில்லைன்னா விட்டுரு. ஊருக்கு கிடைக்கிறது ஏன் கெடுக்கிற? ரஹீமுக்கு தேவையில்லைன்னா இந்த ஊர்ல வேற யாருக்கும் தேவையில்லை. வெளிச்சம் கொடுக்கறதா சொல்லி ஊருக்குள்ள வந்து எங்க மனசையெல்லாம் இருட்டாக்கிறாதீங்க. இன்னைக்கு இலவசமா சோலார் சிஸ்டம் கொடுக்கற நீங்க, நாளைக்கு எலெக்ஷன் ஒன்னு வரும்போது அதை கொடுக்கறேன் இதை கொடுக்கறேன் எல்லாத்தையும் கொடுத்து எங்க மனசையெல்லாம் இருட்டு. இலவசன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் பிச்சை. அப்படின்னா ஊர் உலகத்துல வாங்குறவங்களா பிச்சைக்காரங்க அர்த்தமா? அது அவங்கள தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்ல அங்கிள், அது நம்மளோட உரிமை. அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவங்க நம்மளுக்கு கொடுக்கற வெகுமதி, அதையே நம்ம வேண்டாம்னு சொல்லணும். இல்ல பிரேம், அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஜனங்களை பலிகடா வாக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்காக மெனக்கெட்டதுக்கு ரொம்ப நன்றி. இனி இந்த மாதிரி தப்பான எண்ணத்தோட எங்க ஊர் பக்கம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. நீங்க புறப்படுங்க. அங்கிள் சொன்னா சரியாதான் இருக்கும். சாரி மோகன். என்ன பிரேமே, சேம் சைடு கோல் போடுற? சும்மாரா, அங்கிள் சொல்றதான் கரெக்ட். ஏன் பேச மாட்டீங்க? என் மூக்க உடச்சு என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னே வர சொன்னீங்களா? 30 நாள்ல செய்ய வேண்டிய வேலைய மேலிடத்துல பார்த்து 2 லட்சம் பணத்தையும் கொடுத்து செஞ்ச எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை. கடமையை செய்யறதுக்கு 2 லட்சம் லஞ்சம். ஓ சாரி சாரி, உங்க பாசியில இலவசம், அதை உங்க வாயாலேயே ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சு. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அரசியல் கேவலம் இல்லைங்க, தயவு செஞ்சு அதை கேவலப்படுத்த வேண்டாம்னு தான் சொல்றோம். என்ன திட்டம் போட்டு ஏமாத்தி எல்லாரும் பழி வாங்கிட்டீங்கல்ல, என் பவர் என்னன்னு நான் காட்டுறேன். 1 மாசம் இல்ல, 3 மாசம் ஆனாலும் இந்த ஊருக்கு கரண்ட் வராது. என் தொகுதியில என்ன பண்றீங்கன்னு நான் பாக்குறேன்.
எரிச்சது எம்எல்ஏ குண்டலை கேசி தாங்கறத கண்டுபிடிச்சு அவன பதவியை விட்டே தூக்குனியப்பா. நீ ஒருத்தம் போதும் பா இந்த வெள்ளைக்கு. இதுக்கு மேல இந்த ஊருக்குள்ள எந்த அரசியல்வாதி வரமாட்டான். ஆமா, இந்த தொகுதிக்கே தண்ணி காமிச்சிட்டு இருந்தான் குண்டலகேசி. அவனுக்கே தண்ணி காமிச்சு நீங்க பெரிய மூலக்காரன் நிரூபிச்சிட்டீங்க தம்பி. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்கய்யா, எல்லாம் இந்த வெள்ளையோட ராஜ. டேய், ரொம்ப யோசிக்காதரா, மூளை வெடிச்சிட போகுது. உட்காந்த இடத்துல இருந்துகிட்டே எம்எல்ஏவை தூக்கி ஜெயிலில் போட்டானே, பயங்கரமான கிரிமினலாக இருப்போம் போல இருக்கடா. சே, என்ன நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குடா. பிளானிங்ஸ் எல்லாம் அப்படி தான் நடக்கும். ரஹீம் இந்த ஊருக்கு வந்து முழுசா இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை. செல்வாக்கில் உங்கள் அப்பாவோட மேலே போயிட்டான். எப்படி போனான்? அந்த மாதிரி பிளான் பண்ணணும். வீட்டில் ஏதாவது சரக்கு வச்சிருக்கியா? டேய், அவனுக்கு பயந்து சரக்கே அடிக்க மாட்டேன்னு.
இல்லை மாப்பிள, இன்னைக்கு சரக்கு அடிக்கலன்னு வை, என்னால் பேலன்ஸ் பண்ணவே முடியாது. இன்னைக்கு சரக்கு அடிக்கிறேன், இங்கேயே தங்குறேன், சீக்கிரம் போடா. என்னடா ஒரே மூச்சில் இப்படி உறிஞ்சிட்ட? என்ன ரஹீம் மேலே அவ்வளோ டென்ஷனா? இல்லடா மச்சி, ஊரில் இருக்கிற எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சவன், எங்கே தீபா மனசில் இடம் பிடிச்சிருவாங்கிற பயம் ரொம்பவே இருக்கு மச்சி. என்னடா சொல்கிற? அப்படி ஏதாவது நடந்தா நான் செல்லாம் காசாயிடும் மச்சி. நீ மட்டும் இல்லை, நானும் தான். அப்படி எதுவும் நடக்கூடாதுன்னா நீ கொஞ்சம் மனசு வைக்கணும். புரியலையே. தீபாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ஏ என்ன மச்சி சொல்கிற? இல்லை இல்லை இல்லை, தீபாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்புன்னு சொல்ல வந்தேன். நீ முதல்ல சொன்னியே அதான்டா கரெக்டு. அவனுக்கு சரியான ஆள் நீதான் மச்சி, நீதான். நீதான் அவனை தோக்கடிக்கணும், தோக்க வெப்ப. எனக்கு தெரியும் மச்சி. அதை நான் பார்த்துக்கிறேன் மோகன், நீ தீபாவை பத்திரமாக பார்த்துக்க. அமுதா வாங்கடி. என்னடி என்ன எதுன்னு ஒரு ஃபோன் கூட உன்னால பண்ண முடியாதா? அச்சோ, பிரச்சனை பெருசாயிடுச்சோ. அந்த ரவுடி பொம்பளை காலையில ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி நீ என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா? இன்னைக்கு பொழுதுக்குள்ள நீ வரலன்னா இவ்வளவு தூக்கிட்டு போயிருவாளா? ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலடி. நீ மழுப்புறத பார்த்தா ரஹீம் கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்ல போல இருக்கு. ரஹீம் ஏற்கனவே கடனுக்கு மேல கடன் வாங்கி ரொம்ப நெருக்கடியில இருக்கு. அதோட குடும்பத்தை எழுந்த சோகம் வேற. இப்படி ஒரு நிலைமையில எப்படி என்னால கேட்க முடியும்? அதுக்கு இனிமேல் ரஹீமை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என் படிப்பு பாதியில நின்னாலும் பரவாயில்ல. என்னடி லூஸ் தனமா பேசுற? இது ஃபைனல் இயர் டி. இப்ப போய் நீ படிப்பு நிறுத்தினா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடாதா? அது எப்படி வேஸ்ட் ஆகும்? அதுக்கு தகுந்த வேலையை தேடிக்க வேண்டியதான். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்ணா. அங்க அப்படி என்னதான் பிரச்சனை? என் பர்த்டே அன்னைக்கு எனக்கு கிஃப்ட் வாங்க அமுதா என் வண்டி எடுத்துட்டு போனப்ப ஒரு சின்ன பையன் வண்டி முன்னாடி விழுந்து காலை உடைச்சுக்கிட்டான். அப்படியா? அங்க இருந்த ரவுடி பொம்பளை மிரட்டி 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டான். அப்புறம் என்னாச்சு? கடைசியா 2 லட்சமாச்சு கொடுத்தே ஆகணும்னு அவன் அமுதாவோட ஐடி கார்டை புடுங்கி வச்சுக்கிட்டான். 2 லட்சத்துக்கு பயந்து படிப்பு பாதிலே நிப்பாட்ட போறியா? எனக்காக இன்னும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவேன்? வீட்டுக்கு மேல கடனை வாங்கி வாங்கி நாளைக்கு முழுக்கி போச்சுன்னா உன்னை அழிச்சு படிக்கிற படிப்பு எனக்கு வேண்டாம். இப்படி எல்லாம் நடக்கணும்னு விதி இருந்தா வேற என்ன பண்ண முடியும்? விதி மதிக்கிறவனை மிதிக்கும், மிதிக்கிறவனை மதிக்கும். படிக்க வேண்டியது உன்னோட கனவு, படிக்க வைக்க வேண்டியது என்னோட கனவு. முதல்ல அதை செய்வோம். கொஞ்ச நேரத்துல பணம் வந்துடும், போறதுக்கு ரெடியாகு. சரியா? என்ன முதா, ரெடியா? வா மாப்பிள. பிரேம் எங்க? பிரேம் எங்க வரைக்கும் தான் கிளம்பிட்டு இருந்தேன். இன்ஸ்பெக்டர் முருகானந்த் ஏதோ முக்கியமான விஷயம் கூட்டி போயிட்டாரு. ஏமா, இந்த மாதிரி நிலைமையில பிறந்தநாள் பரிசு அவசியமா? தப்புதான்யா. தப்புதான். நீ படிச்சு பட்ட வாங்கி கல்யாணம் பண்ணி நாளைக்கு போய் செட்டில் ஆயிருவ. இவன் நிலைமை? நான் நல்லா படிச்சு பட்டம் வாங்குவேன், வேலைக்கு போவேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி தனியா விட்டுட்டு போக மாட்டேன். அப்புறம் கூடவே கூட்டி போய் அங்கே வேண்டிய கையாந்து வைப்பியா? ரஹீம் எனக்கு கடவுள் மாதிரி இல்ல, கடவுள் தான். அது இந்த கிராமத்து மேல சத்தியம். போச்சுடா, ஏற்கனவே இந்த கிராமம் இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுகிட்டு இருக்குது. இதுல நீ வேறையா? இங்க பாரு, நீ சம்பளம் வாங்கி கடன் அடைக்கிறதுக்குள்ள கடையை வட்டி மலை வட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி பேரம் பேத்தி எடுத்துட்டு போயிரும். இதுதான் சாக்குன்னு ஓவரா ஓட்டுற? போது நிப்பாட்டு. டேய், முத நீ நிப்பாட்டுற. எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தாண்டா. இங்க பாரு, உன கொடுக்க காசை என்கிட்ட கொடுத்துனாண்டா நீ யாரும் 500,000 ஆக்கி 1,000-10,000 ஆக்கி பல கோடி ஆக்கி பெரிய பிசினஸ்மேன் ஆயிருப்பேன். ஆமாண்டா, அந்த 4 லட்சம் ரூபாய்க்கும் பிரியாணி தின்னு தின்னு பெருத்து பெரிய ஆள் ஆயிருப்பேன். சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றானா? சின்ன பிள்ளை வெல்லாம நேர கடைக்கு போய் கடையில காசாயி வீட்டுக்கு வரும். அதத்தான் அப்படி சொல்றாங்க. டேய், கேக்குறவன் கேனப்பாயில இருந்தா எரும மாடு கூட ஏரோப்ளைன் ஓட்டுமா? எரும மாடே ஏரோப்ளை ஓட்டுன்னு ஏன் சொல்றானா? எரும மாடே ஏரோப்ளை ஓட்டும் போது மனுஷன் நம்மளால முடியாது, எதுவுமே இல்ல. அப்படி தன்னம்பிக்கை வரக்காக சொல்றது. அதாவது ஐயோ சாமி, தெரியாதனமா வீட்டுக்குள்ள வந்துட்டு பேசாம இன்னும் ஒரு 30 நாள் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க பிளீஸ். டேய், இவ்வளவு பேசுறீங்க, அந்த 2 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. யாருதான் வேணானா? சும்மா புரியாம பேசிக்கிட்டு வாங்க வாங்க. நானும் ஒத்த கால நிக்கிறேன். இவன் தான் வேணா வேணான்னு காலே இல்லாம நிக்கிறான். ஏப்பா ரஹீம், இந்த கிறுக்கு பயலோட எப்படிப்பா காலத்தை ஓட்டிட்டு இருக்க? வேற என்னங்க பண்றது? கிறுக்கு என்ன கிறுக்கும் கூட சேருவேன். இவன் எங்க காலத்தை ஓட்டுறேன்? காலந்த இவனை ஓட்டிக்கிட்டு இருக்குது. அண்ணா, ரஜினி படம் காட்டுன. ரஜினி படம் தானே இப்படி சூடு? மோகன், அப்பா எங்க? என்ன விஷயம்?
ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். டே, நீ கெட்டதே சொன்னாலும் எங்க அப்பா சரின்னு தான் சொல்ல போறாரு. அத நானே சொல்லிட்டு போறேன். மிளகா வண்டியில ஏத்தணும். கொஞ்சம் வாப்பா போப்பா வரேன். ஏதாவது குடிக்க கூடுமா? என்ன தீபா, கடுமையா உழைக்கிற போல் இருக்க. பின்ன எனக்கும் வயல் வேலை தெரியும்ல. வேலையெல்லாம் கரெக்டா செய்யறியா? சரி, மோகன் ஏன் கொஞ்ச நாளா சம்பந்தமே இல்லாம டென்ஷன் ஆகுறான்? அது நீ இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி அவனுக்கு கிடைச்சிட்டு இருந்த மரியாதை எல்லாம் படிப்படியா குறைஞ்சு ஜீரோ ஆயிடுச்சுல. அதுக்கு நீதான் காரணம்ன்ற வெறி. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீதான் இந்த ஊரோட ஹீரோ ஆயிட்டல. 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல விளையாட்டு போட்டி நடந்துச்சு. அப்ப நடந்த எல்லா பந்தயத்திலயும் ஜெயிச்சவன் ஓட்ட பந்தயத்துல தோத்து போனதால தாங்க முடியாம ஓடி போய் கிணத்துல குதிச்சிட்டான். அப்பையில இருந்து அந்த போட்டியே நடக்கல. அந்த மாதிரி ஆள் என்ன போட்டு கொடுத்துருக்க? முதல்ல இடத்த காலி பண்ணு, கிளம்பு. சொல்லுறேன், நம்ம ஊருக்குள்ள காந்திக்கு ஒரு சின்னதா கோயில் கட்டலான்னு ஆசை மோகன். நல்ல விஷயம்தான். சாப்பிடுற சாப்பாட்டுக்கே ஒன்னப்படி என்னப்படின்னு இருக்கிற இந்த நேரத்துல நீ எப்படிப்பா கோவில் கட்டுவ? காந்திக்கு கோயில் கட்டணுன்றத என்னோட 10 வருஷ கனவுங்கயா. அதுவும் என் சொந்த செலவுல. என்னப்பா, நீ நிறைய காசு சம்பாதிச்சு வச்சிருக்கியா என்ன? இல்லைங்கயா, அது என் வேண்டுதல் மாதிரிங்கயா. அதை நிறைவேத்தி தானே ஆகணும். உன் வேண்டுதல நிறைவேற்று, ஆனா ஒரு கண்டிஷன். மத்தவங்கிட்ட நீ பணம் வாங்காம இருக்கலாம், ஆனா நான் கொடுக்குற பணத்தை நீ வாங்கித்தாகணும். பரவாயில்லையே, உனக்கு கூட நல்ல நல்ல யோசனை எல்லாம் வருது. சற்று நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் அனைவரும் வந்து காந்தியின் பேரருளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நினைச்ச மாதிரி சாதிச்சாச்சு பாத்தியா? இப்பதான் மாப்பிள மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குல? ஆமாடா. கைய கூட நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? குவாட்டர் போட்டு வந்துருண்ட விடுறா. ஏண்டா, காந்தி சிலை வச்சதுக்கு அப்புறம் திருந்த மாட்டியா? வாங்க. என்னப்பா அப்படி இப்படி கஷ்டப்பட்டு காந்திக்கே கோவில் கட்டிட்ட? சுத்தி இருக்கிற கிராமத்து மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிட்ட? இப்படியே உசுப்பேத்து விட்டு உசுப்பேத்து விட்டு மொத்தத்தையும் முடிச்சுட்டேங்க. இதுக்கு அப்புறமும் உசுப்பேத்து விட்டீங்கன்னா அவன் பிச்சரே எடுக்கணும். நல்ல நாள் அதுவுமா என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அந்த மாதிரி நடக்க விட்டுருவோமா? ஓ, அப்ப பிச்சை எடுக்க விடலன்னா பட்னா கிட்ட தான் சாகணும். டேய், ஓ நிலமா அதான்டா, உன்ன மாதிரியே தருதலையா இருக்கு சொல்றியா? பொறுத்திருந்து பாக்கத்தானே போறோம். இதுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு? மோகன் எங்க இருந்தாலும் வரவும் சொல்லுறையும். இப்ப எதுக்கு மோகனை கூப்பிட்டு இருக்க? முதல் மரியாதை கொடுக்கணுங்கயா. எதுக்கு? கோயில் கட்டுறதுக்கு முத முதல்ல 20,000 கொடுத்த மோகனுக்கு தானே முதல் மரியாதை கொடுக்கணும். அது எப்படிப்பா? இந்த கோவில் கட்டுறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, உனக்குள்ள முதல் மரியாதை பண்ணணும். ஓ சாரி, வேணா ஒன்னு பண்ணலாங்கயா. சொல்லு. நம்ம ஊர்ல அந்த காலத்திலே காந்தி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மேரி பாட்டி இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு கொடுத்துடலாங்கயா. யாருக்கும் வராத யோசனை, நல்ல விஷயமாச்ச, அப்படியே செஞ்சுட்டா போச்சு. சரிங்க. ஊரே சேர்ந்து செய்யற மரியாதை. அன்னைக்கு எங்களுக்கு காந்தி தாத்தா கொடுத்த தைரியம் தான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம். நீங்களும் அவர் வழியிலேயே நடக்கணும். சரியா சொன்னீங்க. சரி சரி. சும்மா ஜம்மன மாப்பிள்ள மாதிரி வந்திருக்க. நானும் மாப்பிள்ள தானே. என்ன, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை தேடிட்டு இருக்க மாப்பிள்ள. கல்யாண ஆசை வந்துருச்சோ? கல்யாண வயசு ஆகுதுல்ல. இன்னைக்கு ஆன செலவுல பாதி பணம் பிரேம் கொடுத்தது, சொல்லித்தானே ஆகணும்.
கோடி கோடியா பணம் இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, லட்ச லட்சமா கடன் இருக்கவங்களுக்கு மனசு இருக்கிறது தான் பெரிய விஷயம். நான் பொதுவா சொன்னேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ். சரி நான் வரேன்ப்பா. ஓகே. சரி, காந்திக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்ட, என் மனசுக்குள்ள உனக்கு ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கேன், எப்போ கும்பாபிஷேகம் பண்ண புரியோ தெரியல. என்னது வாய்க்குள்ளே மனவர, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல. எடுத்து சொல்லு. டேய், உனக்கு புரியலையா, புரியாத மாதிரி நடிக்கிறியா? சொல்றா. அது ஒண்ணு இல்ல, இங்க ஒரு கோயில் கட்டி இருக்காமா, அதுக்கு எப்ப கும்பாபிஷேகம் பண்ண போறேன்னு கேக்குது. கரெக்ட்டா சொல்லிட்ட. எப்படி? ஆமா, இல்லட்டா இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு பாலம் கட்டி மோன ரயில் வர்ற பத்தி யோசிக்க போறீங்க? இத தானே யோசிப்பீங்க? என்ன, காலேஜ் போற சந்தோஷத்துல முகம் கலக்கட்டுது? போறேன், காலேஜ் போறதுக்கே பிடிக்கல. ஏன்? இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசே இல்ல. இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போறேன். என்ன விளையாடுறியா? ஏற்கனவே ரெண்டு நாள் மட்டும் போட்ட. இந்த ஊரையே பார்த்துட்டு இருந்தா படிக்கிறத போ. இந்த ஊர் இங்கதான் இருக்கும், வேற எங்கேயும் போகாது. முதல்ல படிக்கிற வேலையை பாரு, சீக்கிரம் கிளம்பு. இன்னும் ஒரே ஒரு நாள் இருந்துட்டு போறேனே. சார் போஸ்ட். வணக்கம் சார். ஸ்டீபன் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே ஓகே சார், பார்ப்பதான் சார். அம்மா, என்னடா அண்ணன் லெட்டர் போட்டிருக்குமா? அண்ணன் லெட்டர் போட்டிருக்கா? ஆமாமா, அண்ணன் ஊர்ல இருந்து வரப்போறான். என்ன சொல்ற? காதர் இந்த வீட்டுல இல்லாம என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அல்லாஹ் அவனுக்கு புத்திமதி சொல்லி இங்க அனுப்பியிருக்காருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் புள்ள போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப எப்படி இருக்கானோ தெரியல. நல்லாதாமா இருக்கும். அண்ணனை இனிமேலாவது நல்லா பாத்துக்கணுமா. எப்ப வரானா? வரேன்னு எழுதிருக்குமா, ஆனா கூட சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் வரணும்னு நான் அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ணனை வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கணும், சரியாமா? ஆமா, என்னோடதான். நான் காசு எடுக்கும் போது கீழே விழுந்துச்சு நடக்கிறேன். திருட்டு நாதேரி, ஒத்த ரூபா சம்பாதிக்க துப்பு இல்ல, காட்டி கொடுக்குறியா காட்டி? எத்தனை நாளைக்கு உனக்கு உட்கார வச்சுட்டு ஓசிலே சோறு போடுறது? ஏண்டி வேலை வேலைக்கு பண்ணி மாதிரி உட்காந்து திங்கிற இல்ல, இதெல்லாம் எங்க இருந்து வரும்? கொப்ப நான் கொடுப்பான். இப்படியே கொயின்னு வாச்சிருந்து உன் கையகாலம் ஒடிச்சு உன்னை பட்டினி போட்டு உட்கார வச்சிருவேன். புரியுதா? ஏன் பொண்ணு போட்டு அடிக்கிற? இந்த இடத்துக்கு வந்து 10 நாளாவது, இன்னும் ஒத்த ரூபாட சம்பாதிக்கல. அதுக்கு இப்படியா போட்டு அடிக்கிறது? ரொம்ப தான் இறக்கப்படுறிய. அப்படின்னா அந்த செயினை எனக்கு கொடுத்துறேன். கொடுப்பேன், ஆனா நீ மொத்தமா ஏ போட்டுருவே. வேணாம் சாமி, செயினை வாங்கிக்கோங்க. ஏய், இன்னைக்கு உனக்கு பெரிய பொங்கல் தாண்டி. அந்த செயினை பாருங்க, கட் பண்ணிருப்பாங்க. ஆமா, இந்த திருட்டு முண்ட பேச்ச கேட்டு சந்தேகமா பாக்குறியா? ஒழுங்கா போயிடு, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். போலீஸா? நானே கூப்பிடுறேன். இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் யாத்திரமா, எங்க சித்தப்பா தான். நீ செயின் கட் பண்ண சொன்னா வச்சுக்கோ, உன்னை முட்டிக்கு மொட்டி தட்டி 6 மாசமா ஜெயில் போடுவாரு. ஜெயிலுக்கு போறியா இல்ல செயின் தர போறியா? என்ன யோசிக்கிற? இதுக்கு மேல உன்னை அடிச்சானா நான் கோழி குடப்ப என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி. எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், எனக்கு பிச்சை எடுக்கவே பிடிக்கல. எங்கயாச்சும் வேலைக்கு சேர்த்து விடுறீங்களா? உங்க அம்மா அப்பா எங்க? தெரியாது, நான் குழந்தையா இருக்கும் போது எங்க முதலாளி கிட்ட வித்துட்டாங்களாம்.
உங்க முதலில் வந்தா ஸ்டேஷன்ல வந்து எங்க சித்தப்பா பாக்க சொல்லு சரியா? இத பாரு வா போலாம். ஏண்டா எனக்கு தெரியாம யாரா இது புது ஃப்ரெண்டு? ஸ்கூல்ல கூட படிக்கிற பொண்ணா இருக்குமா? இல்லப்பா, கோயில பார்த்தேன், பிடிச்சிருந்தது கூட்டி வந்துட்டேப்பா. ஏண்டா கடையில பொம்மையை பார்த்து வாங்கிட்டு வந்த மாதிரி சொல்ற? பார்த்தேன் பிடிச்சிருந்ததுன்னு யார் என்ன முதல்ல அத சொல்லு. நான் கூட்டி வந்தது சரியா தப்பா? நீ எது செஞ்சாலும் சரியா தான்டா இருக்கும். என்னம்மா நிக்க வச்சு பேசிக்கிட்டே இருக்க, சாப்பிட ஏதாவது கொடுமா. சரி உக்காருங்க. உன் பேர் என்னம்மா? அமுதா. எதுக்காக கூட்டிக்கிட்டு வந்திருக்கான் சொல்லுங்க. ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஒருவேளை சாப்பாட்டுக்காகவா, வீட்டு வேலை செய்யவா, இல்ல அண்ணாத ஆசிரமத்துல சேர்க்கறதுக்கா? மூணுமே இல்ல. வேற? நான் இங்க தங்க வச்சு படிக்க வைக்க போறேன். என்னவா பாவம் அறிக்கட்டதனமா பேசிட்டு இருக்கா? நீங்களும் அதுக்கிட்ட சும்மா இருக்கீங்க. ஒரு இந்து பொண்ணை எப்படி நம்ம வீட்டுல வச்சுக்க முடியும்? ஏன் வச்சுக்க முடியாது? நம்ம மதத்தோட புனிதம் கெட்டு போயிடும். மதத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ சின்ன பையன், உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும். அந்த பொண்ணு இங்கதான் இருக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நான் இனி இங்க இருக்க மாட்டேன். எனக்கு மதம் தான் முக்கியம். காதுங்க, ரஹீம் பண்றது தப்புன்னு உன் மனசுல பட்டுச்சுன்னா நீ போய்கிட்டே இருக்கலாம். ஐயோ என்னங்க இப்படி பேசுறீங்க? இதுக்கு மேல யார் சமாதானமா எனக்கு தேவையில்ல. அந்த பொண்ணு இங்கதான் இருக்கணும்னா நான் இங்க இருந்து கிளம்புறேன். சொல்றது கேளுறா, ஏங்க இப்படி நிக்கிறீங்க? கூப்பிடுங்க அவனை. காதர் நில்டா. என்னாச்சு அமுதா? ஒண்ணும் இல்ல ரஹீம். நீ எதை நினைச்சு இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அண்ணன் நிச்சயமா தெரிந்திருக்கும், நம்பு அமுதா. இல்லனா அதுவே ஆசையால் அற்று போட்டிருக்குமா? எனக்கு பயமா இருக்கு. அப்படியே இருந்தாலும் நான் இருக்கும்போது நீ பயப்படலாமா? என்ன நீ சின்ன பிள்ளையாவே இருக்க. சரி சரி, நல்லா சரி. ரொம்ப சிறப்பா திருவிழாவை நடத்தணும். நம்ம ஊர்ல இந்துக்களுக்கு கோவில் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு சர்ச் இருக்கு, முஸ்லிம்களுக்கு மசூதி இருக்கு. இப்படி மாறி மாறி திருவிழா வந்துகிட்டே இருக்கும். இந்த தடவை இந்துக்களுக்கு வந்திருக்கு. நம்ம ஊர் வழக்கப்படி வருஷா வருஷம் புது தர்மகர்த்தாவை தேர்ந்தெடுப்போம். இந்த வருஷம் யார் தர்மகர்த்தாங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சிடும். இந்த வாட்டி கண்டிப்பா உன் பேர் தான் வரும். எதை வச்சு சொல்ற? எங்க ஊர் எல்லையம்மன் கோயில வேண்டிட்டு வந்திருக்கேன். அங்கே என்ன வேண்டுனாலும் கரெக்டாக நடக்கும். மாப்பிள்ள, நீ வேண்டாம் விட்டு இருந்தவங்க கூட நான் தாண்டா தர்மகர்த்தா. ஏதாயே மறக்காம எல்லார் பேரும் எழுதி போட்டிருக்கல்ல? ஊர்ல இருக்க எல்லார் பேரும் எழுதி போட்டிருக்கேன்ப்பா. சரி, சாமி கும்பிட்டுட்டு ஒரு சீட் எடு. இந்தாங்கப்பா. இறைவா, என்ன சொல்லி வச்ச மாதிரியே உங்க பேர் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் காப்பு கட்டி இந்த கோவில் திருவிழா முடியற வரைக்கும் அம்மனுக்கு பண்ண வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும். நான் எப்படிங்க இந்துக்கள் சாஸ்திர முறைப்படி பண்ண முடியும்? இந்துக்கள் எல்லாம் ஒத்துக்குவாங்களா? அது ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? உங்க பையன் கொண்டு வந்த தண்ணியா நாங்கெல்லாம் குடிக்கலையா? நாங்க உங்க மதத்தை பாக்கலங்க, உங்க நல்ல மனசு தான் பாக்குறோம். மதம் மனுஷங்களா உருவாக்குனது, கடவுள் இல்ல. எல்லாம் ஆண்டவனோட கட்டளை. இல்லனா இந்த செம்பில் இருந்த இத்தனை பேர்ல உங்க பேர் மட்டும் ஏன் வரணும்? தைரியமா எடுத்து நடத்துங்க, எங்களை விட நீங்க தான் நல்லா நடத்துவீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு முதல் பூஜையை ஆரம்பிங்க. நம்ம ஊர் வழக்கப்படி கும்பம் ஒரு நாள் தர்மகர்த்தா வீட்டுல இருக்கணும். சரி, சாஸ்திர சம்பிரதாயப்படி அம்மனோட மனசு குளிர்ற மாதிரி பூஜை பண்ணி சந்தோஷப்படுத்தணும். சரிங்கய்யா, தைரியமா நடத்துங்க.
நாளைக்கு காலையில விடியறதுக்கு முன்னாடி கலசத்தை எடுத்துட்டு ஆத்தங்கரைக்கு போய் அம்மனுக்கு மறு உருவம் கொடுத்து சாஸ்திர சம்பிரதாயப்படி பூஜை நடத்தி மூணு ஊரு மேலதாளங்கள் 9 தீப்பந்தங்கள் 81 வானவடிகள் வெடிச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட கலசத்தை எடுத்து கோவில்ல வைக்கணும். இவருதான் நம்ம ஊரோட பழைய தர்மகர்த்தா. சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் இவருக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அவரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க. சலாம் அலைக்கும் பாய். சொல்லுங்க பாய், இந்த ஊர் என்ன பக்குவப்படுத்திடுச்சு பாய். நாங்க ஒரு 10 பேர் வரலான்னு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம், அவசியம் வரணும் பாய். யாருங்க போன்ல? நம்ம கலாம் பாய். நான் கும்பத்தை தலையில வச்சு தூக்கிட்டு போறத அவர் பாக்கணுமா? அங்கிருந்து 10 பேர் வராங்களாம். இந்த விஷயமா காலையில இருந்து எத்தனை போனு? இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாம் ஆண்டவனோட சித்தம். எங்க எனக்கு ஒரு ஆசை திடீர்னு தோணுச்சு, கும்பத்தை கொண்டு போய் கோயில வச்சதும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் என் கையால சாப்பாடு போடணும். அதுக்கு எவ்வளவு ஆகும்? என்ன ஒரு 20,000. நீ மனசுல நினைச்சா மாதிரி செய், சந்தோஷமா செய். சரிங்க, நான் பணம் தரேன். இப்பயே டவுனுக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரி, விளக்குல என்ன இருக்கா பாரு, திரி எரிஞ்சுகிட்டே இருக்கணும். அம்மா, பாத்திமா யாரோ கூப்பிடுறாங்க பாரு. சரிங்க. காதர், எப்படி பாருக்க, இத்தனை நாள் எங்களெல்லாம் மறந்து எங்கப்பா இருந்த? நல்லா இருக்கியா? வந்த புள்ளைய வாசல்லயே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கே, உள்ள வாப்பா. வாப்பா. ரஹீம் எங்கப்பா? நம்ம ரஹீம் ஊருக்கு போயிருக்காம்பா. நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்தாலே ஐயர் பொண்ணு காமாட்சி, அவ அன்வரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்பா. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனப்பிரச்சனையா, அத சமாதானப்படுத்திட்டு வரேன் போயிருக்காம்பா. காதர், இத்தனை வருஷமும் நீ எங்கயா இருந்த? காஷ்மீர்ல போய் செட்டில் ஆயிட்டோம்ப்பா. ஏதோ கோபத்துல சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிட்டேப்பா. அதெல்லாம் விடுப்பா, முதல்ல சாப்பிடவா, அப்புறம் பேசுவோம். பையனுக்கு ஏதாவது சீக்கிரம் கொண்டா போ. என் கையால சாப்பாடு போட்டு எத்தனை நாள் ஆச்சு, சாப்பிடுப்பா. நல்லா பரிமாறுமா. என்னப்பா என்ன இது, பார்த்து குடிக்கலாம்ல? என்னப்பா, பாதியில ஏன்பா எழுந்துக்கிற? உட்காருப்பா. காதர், காதர் உட்காரு, உனக்கு சாப்பிடு கேளு. காதர், உங்ககிட்ட தானே கேக்குறோம். டேய், என்னது இந்து கோயிலே உள்ள வச்சிருக்கீங்க? இத பார், மனித நேயம் தான் மதம், அஹிம்சை தான் கடவுள். எனக்கு மனித நேயம் முக்கியம் இல்ல, அஹிம்சையும் முக்கியம் இல்ல, மதம் தான் முக்கியம். மனித நேயம் வளர்ந்ததுன்னா மதம் அழிஞ்சு போயிடும். மதம் அழியறதுக்கு நான் விடவே மாட்டேன். எவன் ஒருத்த மனுஷன நேசிக்க கத்துக்கிறானோ அவனாலதான் மதத்தை நேசிக்க முடியும். இந்த ஊர்ல அது நிறைஞ்சி இருக்கு. இந்த மண்ல, இந்த ஊர்ல ஒரே ஒரு நாள் நீ வாழ்ந்து பாரு, உனக்குள்ள இருக்கிற அத்தனை வெறியும் காணாம போயிடும். நீங்க என்னதான் சொன்னாலும் இதை இங்க இருக்க விட மாட்டேன். இந்துவும் கலந்திருக்கு, கிறிஸ்துவும் கலந்திருக்கு, ஏன்னா நான் ஒரு இந்தியன். கும்பத்து மேல கையை வச்சா கையை வெட்டிடுவேன். இதெல்லாம் ஒன்னால வந்தது. இப்பவே உன்னை தெருவுல போட்டு சுக்குநூறா உடைக்கிறேன். உன்ன மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த ஊரையும் காலி பண்றேன். அகிம்சையும் மனித நேயமும் எப்படி இந்த ஊரை காப்பாத்துதுன்னு பாக்குறேன். இந்நேரம் எல்லாம் தயாரா இருந்திருக்கணுமே. எழுந்த மாதிரியே தெரியலங்க ஐயா. 4-5 நாளா ராத்திரியும் பகலமா ஒரே வேலை, அதனால அசந்து தூங்குறாங்களோ என்னமோ. ஓஹோ, ஆமா, அத வாங்கிக்கோங்க. தாயி உள்ள போய் பாருமா. சரிப்பா. அப்பா, ஐயோ கடவுளே, அவச குணமாயிருக்கையா, கும்பத்தை எங்கையா வைக்கிறது,
இப்போதைக்கு கும்பத்தை எடுத்து ரூம்ல பூட்டி வைங்க. ரஹீம் எங்கம்மா போயிருக்காப்ல? அவங்க மொத இருந்த ஊருக்கு போயிருக்காங்கப்பா. அப்பா, காதர்கிட்ட சின்ன வயசுலயே இருந்த மதவெறி அவனை தீவிரவாதியா மாத்திடுச்சு. அவனை உயிரோட விட்டா இந்த ஊரையே நாசமாக்கிடுவான். எங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் ரஹீமோட ஆத்மாவில் கலந்து நாம நினைச்ச மாதிரியே இந்த திருவிழாவை உடனே நடத்தி இந்த ஊரோட பெருமையை நாம காப்பாத்தணும். கும்பத்தை வச்சு 7 நாள் ஆகுதுங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். என்ன ஏதுன்னு ரஹீமே ஒரு வார்த்தை கேட்டுருவோம். அதுக்காகத்தான் நம்ம தீபாவை அனுப்பி வச்சிருக்கேன். இப்ப ரஹீம் வந்துருவாப்ல. வா ரஹீம். இத்தனை வருஷம் காத்தாகி இருந்த மனசு இப்ப கல்லா கனத்து போச்சுப்பா. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப என்னையா சொல்ல வரீங்க? உங்க வீட்டுல நடந்த சாவுக்கு சாமியே காரணம் ஆயிடுச்சு. அதை என்னால ஜீர்ணிக்க முடியலப்பா. ஐயா, சாமி காரணமாச்சேன்னு வருத்தப்படுறது தப்புங்கய்யா. ஒரு கெட்டவன் சாமியை காரணமாக்கிட்டான்றதுதான் சரி. அது என்ன வர்றதாலும் சரி ரஹீம், உன்னை இழக்க நாங்க தயாரா இல்ல. அதுக்காக வீட்டுல வச்சிருக்க கும்பத்தை திருப்பி எடுத்துட்டு போறேன்னு சொல்ல வரீங்களா? அது சாமி கொடுத்த வாக்க மாத்த வேண்டாம். விதி மதிக்கிறவனதான் மிதிக்கும், மிதிக்கிறவனை மதிக்கும். இந்த திருவிழாவை நான் தான் நடத்துவேன், நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நல்லா கேட்டீங்களப்பா. ரஹீம் விருப்பப்பட்ட மாதிரி திருவிழாவை சந்தோஷமா நடத்துங்க. தூக்கிட்டு ஆடிடா, தாராசு ஏத்தி தந்தாடா பாடு, தாராத பாட்டையும் முழக்கட்டு.
எங்கிட்டு போனாருன்னு தெரியல. வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. நம்ம பிரேம் தம்பியை பார்த்தீங்களா? பிரேம் வந்து ஒரு முக்கியமான வேலையா ஊருக்கு போயிருக்கண்ணே, வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகுண்ணே. அப்படிங்களா? ஆமாண்ணே. ஏதாவது விசேஷமாண்ணே? என்னதா இன்னைக்கு எதுவும் பேசாம ஒரு மாதிரி வரீங்க? ரெண்டு நாளா இந்த பக்கம் ஆள காணோம்னு கேட்டேன். என்ன ஆக போதோ தெரியல. இங்கயும் அதே கதைதான். மளிகை சாமான் வாங்க கூட கையில காசு இல்ல. பிரேம் தம்பி கிட்டதான் கேக்கலான்னு இருக்கேன். நம்ம ஊர் ஜனங்களோட சிலுசலுப்பும் சந்தோஷமும் நாளுக்கு நாள் குறைஞ்சுகிட்டே வருது. இதுக்கெல்லாம் பண நெருக்கடி தான் காரணம். சகாயத்தோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம நம்ம ரஹீம் தான் பணம் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருக்கா. ரஹீம் ஐயா வாங்கய்யா. ஏதோ பலமான யோசனையில இருக்க? எல்லாம் நம்ம ஊரை பத்தி தாங்கய்யா. என்ன? நம்ம ஊர் ஜனங்க கை செலவு கூட காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆமாப்பா, நாங்களும் அதை பத்தி தான் இப்ப பேசிட்டு வந்தோம். ஒரு ரெண்டு மூணு மாசம் அப்படி இப்படின்னு தள்ளிட்டோம்னா வச்சிருக்க வெள்ளாம கைக்கு வந்துருங்கய்யா. அது வரைக்கும் என்னப்பா பண்ண போறோம்? நம்ம ஊருக்கு ஒரு பொது உண்டியல் வைக்கலான் இருக்கிறங்கய்யா. பொது உண்டியலா? ஆமாங்கய்யா. பொது உண்டியல்னா அதுல விருப்பப்படுறவங்க பணத்தை போடலாம், தேவைப்படுறவங்க தேவையான பணத்தை எடுத்துக்கலாங்க. ரொம்ப சந்தோஷம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா போடுறது யாருன்றதும் தெரிய வேண்டாம், எடுக்கிறது யாருன்றதும் தெரிய வேண்டாங்கய்யா. நல்ல யோசனையா இருக்கு. கஷ்டத்தை வெளியில காட்டுறதே தப்புன்னு நினைக்கிற நம்ம ஜனங்களுக்கு இந்த மாதிரி பொது உண்டியல் தாங்கய்யா கரெக்டா இருக்கும். ரஹீம் சொல்றது நல்ல யோசனை தான். இது மட்டும் ரஹீம் சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம ஊரோட பெருமை ஒருபடி மேலேயே போயிடும். சரியா சொன்ன. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே முன்மாதிரியா இருக்கிற இந்த வெள்ளை கிராமம் பிரேம் கிட்ட கையேந்திரது எனக்கு சரியா படலங்கய்யா. நம்ம ஜனங்களை நாமதாயா பாதுகாக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு பொது உண்டியல் வைக்கிறதா. ஏன்பா ரஹீம், அது என்ன உனக்கு மட்டும் புதுசு புதுசா தோணுது? நல்ல யோசனை தான். உடனே அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ண. சரிங்க, உடனே பண்றேன். டேய், அத்தனை ராத்திரில என்னத்தரா போட்டு விட்டுக்கிட்டு இருக்க? தூக்கமே வரமாட்டேங்குது மாப்பிள்ள. மனசுக்குள்ள பூத கண்ணாடி போட்டுக்கிட்டு ஊறவே உருன்னு பார்த்தா எங்கேருந்து தூக்கம் வரும்? ஆமாம், இன்னைக்கு வெள்ளையில் என்னத்த கண்டுபிடிச்ச? இன்னைக்கு பொது உண்டியில் வச்சோம்ல மாப்பிள, யாராவது பணம் போட்டாங்களா இல்லையான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்குடா. ஓ கடவுளே. டேய், உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? ஏண்டா, போடுற அளவுக்கு யாருக்கிட்டையுமே பணம் இல்லைன்னா எடுக்க வரவங்க ஏமாத்த மாட்டாங்களா? அதுக்கு என்ன பண்ணணுன்ற? பணம் வரத்துக்கு ஏதாவது ஐடியா சொல்லணும்னா நோட்டை சொல்லிட்டு இருக்க. டேய், அவன் பொண்ணு மேலே அடிமையா இருப்பேன், இல்லை போத மேலே அடிமையா இருப்பேன், இல்லை பணத்துக்கு அடிமையா இருப்பேன். உங்க ஒக்க மக்க நீ மட்டும் ஏன் அந்த ஊரவே கட்டிக்கிட்டு இப்படி அடிமையா இருக்கிற? ஏ லூசே, நம்ம கிட்ட தான் ஒரு பைக் இருக்கலாம் மச்சான், அதை வித்துடலாம். பைக்கு? டேய் ஏண்டா, காலேஜ் முடியும் போது கடைசியாக யாகமா இருக்கட்டும் உனக்கு அன்பா கொடுத்த பரிசுடாது. அப்படின்னா ஒன்று பண்ணலாம் மச்சான், இந்த செயின் இருக்குல்ல இதை வித்துடலாம். அட பாவி, அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியாக மெயின் மேட்டரே கை வைக்க பார்க்குறியடா. டேய், இந்த கை செயினை பார்க்கும் போதெல்லாம் தீபா எவ்வளோ சந்தோஷப்படும் தெரியுமாடா? இந்த சந்தோஷத்தை குளிர்ந்து மொத்தமாக புதைக்க பார்க்குறியாடா நீயே. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு மாப்பிள, என்ன பண்ணுறது, இந்த ஊரை நினைக்கும் போது அதை விட கஷ்டமாக இருக்குல்ல. டேய், என்னத்தை ஒன்று பண்ணலாம், வண்டியை வித்துடலாம், இந்த செயின் அடமானம் வச்சிடலாம். யாரும் அந்த ராத்திரியில் வர்றது? வா நண்பா. இந்தாடா, நீ கேட்ட 50,000 ரூபா. ரொம்ப தேங்க்ஸ்ரா மாப்பிள, இதை கழட்டு மாப்பிள. டேய், கழட்டி ஆகணுமா? பணம் 50,000 ரூபா கொடுத்துருக்கண்டா, கொடுக்கலனா உதப்பான். ஏண்டா என்னை எதுக்குடா இந்த ராத்திரி நேரத்தில் இங்கே வர வச்சிங்க? அதை சொல்லவே முடியாது. இந்தாடா. ஏண்டா? என்ன பிரச்சனை சொன்னா தானே? என்ன பிரச்சனை சொன்னேன்னு வச்சுக்கவே நீ வாயால் சிரிக்க மாட்டே, கையால் தான் சிரிப்ப. ஏண்டா சொல்ல மாட்டேங்க? நீங்கள் கூப்பிட்டதும் வந்தம் பாரு, என்ன சொல்லணும். டென்ஷன் ஆகாதரா, இவங்ககிட்ட பேசிட்டு இருந்தீன்னு வச்சுக்கோ, விடியறது கூட தெரியாது, சீக்கிரம் போய் தூங்குற வேலையை பாரு. மேயிற மட்டும் நக்கர மடுக்கு எடுத்த கதையா இருக்கடா, தூங்குறனு எழுப்பி உட்கார வச்சுட்டு பேசுற பேச்சாடாது. ஏண்டா என்னன்னு நீயாவது சொல்லி தொலையாண்டா. நீயே சொல்லு போ. என்ன நீயே சொல்லு, சொன்ன நீ அடிச்சு கொண்டு விடுவ. பேசாம வீட்டுக்கு போ, நான் போன்ல பேசுறேன். ஏண்டா 10 கிலோமீட்டர் நடுறதுல எப்படியோ என்ன அலை வச்சிட்டீங்கடா. நல்லா இருங்கடா, ரொம்ப சந்தோஷம்டா, நான் வரேன். வரவே வேணாம்.
டேய் ஏண்டா வீட காலி பண்ணிட்டு இருக்காங்க, என்னமோ குடி பொறுமை சந்தோஷமா இருக்க, காலி பண்றது ஓ வீட்டை தாண்டா. இப்போதைக்கு அதை தானடா பண்ண முடியும். ஓ காந்தியவாதி, என்ன முதா திடீர்னு வந்து நிக்கிற, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அமுதாண்டாலே பிரச்சனை தானடா. டே சுமாரா, என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்ல, சொல்ல. எக்கச்சக்கமான பிரச்சனை, எந்த பிரச்சனையை சொல்லு. எந்த பிரச்சனை வேண்டாம்னு சொல்லு, ஊருக்குள்ள காந்தி அதுக்கிட்ட இருக்காது, தீர்த்து வைப்பாரு. என்ன பிரச்சனையில வந்திருக்குன்னு தெரியலடா, முதல்ல அதை கேப்போம். கேளுப்பா. சொல்லு சொல்லு, மறுபடியும் என்னாச்சு உனக்கு? வீடு காலி பண்ற பிரச்சனை, கடங்கார பிரச்சனை, அஞ்சுக்கும் பத்துக்கும் இல்லாம இப்ப தனியா நிக்கிறியா, அதுவே பிரச்சனை தான். இதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சது. பிரேம் கிட்ட நீ எவ்வளவு வாங்கிருக்க? ஒரு 8.5 லட்சம் வாங்கிருக்கு. அண்ணா கொஞ்சம் வாங்க. இதுல 1.5 லட்சம் இருக்கு, மீதி பணத்தை 2 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறோம். அப்ப ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நாங்க வட்டி கொடுக்க மாட்டோம்னு உங்ககிட்ட சொல்லலையே. ஒரு நாள் தவறுனா கூட இந்த வீடு உங்களுக்கு தான். ஆ, இன்னும் 2 வீடு வேண்டா எழுதி வாங்கிக்க. நீயாச்சும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. தெரிஞ்சாதான சொல்றதுக்கு. இவன் மட்டும் எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள எவனுக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமா தெரியக்கூடாது. நேற்று திடீர்ப்புன்னு தோட்டத்துல வந்து ஒரு குடிசையை போட்டியா? எதுக்குடா குடிசையை போறேன்னு ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன், சொல்லவே மாட்டேன்ட்டியா. சோறு நூட இல்லாம கஷ்டப்பட்டு குடிசையை போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றேன். என்னடாண்டா இந்த மச்ச வீட்டுல இருந்திருந்து போர் அடிச்சு போச்சாமா, அதனால வெயிலுக்குத்தான் குடிசை வீடு ஏசி மாதிரி ஜில்ஜிண்டு இருக்குமா. ரஹீம் சார் சொல்லிட்டாருல்ல? ஆமா ரஹீம் சார் சொல்லிட்டாரு. பெரிய வட சுட தெரியாதவ வட செட்டு கோலா இருக்குன்னு சொன்னாலாம், பின்னதுக்கு 1.5 லட்சத்தை கொடுத்து அனுப்புனேன். நான் சொன்னதும் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்ல. இது வேறையா? இது வேற இல்ல, அதேதான். இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. ஏன் இவ்வளவு சொல்றிய? நீ எடுத்து கொண்டு போய் உள்ள வைக்கிறது. உனக்காக சுட சுட பிரியாணி. என்னது என்னது பிரியாணி? ஏண்டா உனக்காக சுட சுட பிரியாணி கொண்டு வந்திருக்க, பாத்துக்கோ. பிரியாணியால அடிக்கிறப்ப ஒன்னும் பண்ண முடியாது. சரி, ஊருக்கு அங்க தெரிஞ்ச திங்க விட மாட்டாங்க, விலைக்க. ஐயோ, சிக்கனா மட்டனா எதுவா இருந்தா நமக்கு என்ன, விட்டு வலுக்க வேண்டியதே. விலைக்கு விலைக்கு விலைக்க. பாத்து கை சுற்ற போகுது. அமுதா, டிரெஸ் எப்படி இருக்கு? கண்ணாடியில பாக்கலையா? கண்ணாடி விட நீ தானே கரெக்டா சொல்லுவ. டிரெஸ்ஸும் மனசும் அழகுல போட்டி போடுது. சரி தேங்க்ஸ். என்ன இவ்வளோ ஐட்டம் வச்சிருக்க? இது எல்லாத்தையும் ஒன்னு விடாம சாப்பிடணும். இது எல்லாத்தையும் 5 நிமிஷத்துல சாப்பிடறோம் சரியா? எடுத்து வை எடுத்து வை. அந்த பணம் எப்படி வந்ததுன்னு இப்பயாவது சொல்ல. ஏன் அவசரப்படுற? ஊ ஸ்டைலே சொல்றேன், விதி மதிக்கிறவனை தான் மிதிக்கும், மிதிக்கிறவனை தான் மதிக்கும். இது அந்த வழியில வந்த பணம். எனக்கேவா? அது இல்ல ரஹீம், நீ கொடுத்ததுல 5 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன். சரி, மீதி பணம் அன்னைக்கு நான் ஆக்சிடென்ட் பண்ணல, அன்னையில இருந்து நைட்டு பூரா 2 மணி வரைக்கும் வேலைக்கு போய் சம்பாதிச்சேன். தினமும் நைட் 2 மணி வரைக்கும் வேலை செஞ்சியா? 2 மணி வரைக்கும் தான். இல்ல முதா, நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க. ரஹீம், உனக்காக கஷ்டப்படுறதுல எனக்கு டபுள் சந்தோஷம். சரி, வீடு காலி பண்ற விஷயம் யார் சொன்னது உனக்கு? யாரும் சொல்ல தேவையில்லை, எனக்கு தெரியும். என்னப்பா இன்னும் ரஹீமா காணோம்? என்னப்பா எப்ப பார்த்தாலும் ரஹீம் ரஹீம் தானா? ரஹீம் வருவான்பா, வராம எங்க போயிட போறான்? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல? பண்ணிட்டேங்க. எந்த குறையும் இருக்க கூடாது. சரிங்க. இவ்வளவு லேட்டா வர, நீங்க மலையாண்டிய கூப்பிட போயிருந்தீங்க. சரி போ போ போ. சரிங்க. கை கொடு. சூப்பர் மாப்பிள. எனக்கு பிடிக்கல. என்னது பிடிக்கலையா? மாப்பிள செட்டியார் கட சில்வர் தட்டு மாதிரி சும்மா பல பல பலன்னு ஜொலிக்கிறேன், அவனை போய் பிடிக்கலன்ற. அழகு மட்டும் இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? நிறைய படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். இவங்கிட்ட இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் அவங்கிட்ட இல்ல. இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? எல்லாம் சரி, பொண்ணோட பழக்கம் இருந்தா என்ன பண்றது? ஆமா அதுவும் சரிதான். நாளைக்கே போய் என்னன்னு விசாரிச்சிருவோம். அப்புறம் என்ன, மத்ததுல ஓகே தானே? இல்ல. இல்லையா? ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை எப்படி காப்பாத்த போறான்னு யோசிக்கிறியா? அதை பத்தி நீ கவலைப்படாத. நாங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல கண்டிஷனை போட்டு போற மாப்பிளைக்கு. எப்படி தெரியுமா இங்க பாரு, எப்படி தெரியுமா? கல்யாணம் பண்ண உடனே பொண்ணு ஒரு 30 நாளைக்கு கனிமூனு கூட்டி போனோம், வாரத்துக்கு ஒரு தடவை சினிமா கட்டணும், மாசத்துக்கு ஒரு தடவை சொந்த ஊர் கூட்டி போனோம், அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை வெளிநாடு போயிட்டு வந்திருக்க. வருஷத்துல ஒரு நாள் எப்படி வெளிநாடு போயிட்டு? ஒரு இதுக்காக சொன்னா அதுல இருந்து குத்த கண்டுபிடி.
நீ உக்காரு ரஹீம் மாப்பிளைய ஓகேன்னு சொன்னா நீ கட்டிப்பியா? ரஹீம் ஓகே சொன்னதானே, அது எப்படி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? ரஹீமோட மனசு என்கிட்ட இருக்கு. நான் எடுத்துக்கிறட்டுமா? டேய், இது வந்தவங்களுக்கு கொடுக்கறதுரா, நீ பாட்டுக்கு அள்ளி கொட்டுற. வந்தவங்க தின்ட்டாங்க உட்காந்துருக்காங்க, மிச்சம் மிச்சம் நம்ம தானே திங்கணும். அள்ளி கொட்டு கொட்டு. என்னண்ணா, நீ ஒண்ணும் பயப்படாத, நான் போய் பார்த்து பேசிக்கிறேன் சரியா? மாப்பிள என்னடா, நமக்கு எதிர்த்தாப்புல செக்க செவிர்னு ஒரு செவத்தை கொட்டி உட்காந்துருக்காரு, அது யாரு மாப்பிள? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. மாப்பிளையோட தங்கச்சி மச்சான். இவனுக்கு இப்படி ஒரு தங்கச்சியா? எங்கேயே தப்பு நடந்திருக்கு மாப்பிள. மச்சான், இந்த காலத்துல செகப்பை விட கருப்புக்கு தானடா மோசதிகம். இந்த லந்து தானே வேணாங்கிறது? இது லந்து இல்லடா, நான் சொல்றது நிஜம். நீ வேணா அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி திறந்து பார். பார்த்தா அவ உன்னையே பார்த்துட்டு இருப்பா. பார்க்கலன்னா ஏண்டா நான் ஏன் கேள்றா அப்படிங்கிற? நிஜமாதான் மச்சான், நீ கண்ணை மூடி திறந்ததும் அவளை பார்த்து கொஞ்சலா ஒரு சிரிப்பு சிரிச்சின்னு வச்சுக்கோ. எந்திரிச்சு ஓடி போயிட்டாண்டா. ஏ லூசு, அந்த செகப்பு இந்த கருப்புல கலந்துருண்டா. அப்படியா? ஆமா மச்சான். ஆனா ரொம்ப ஓவரா இருக்கே இது. ஏன் மாப்பிள, ஏடா குடமா ஐடியா கொடுத்து என்ன ஊரை விட்டு பர்மண்டா துரத்த ஐடியா பண்ணல? இல்ல என்னடே, நல்லது சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? எழுந்து போறதுக்குள்ள டக்குன்னு மேட்டர் முடி மச்சான். இந்தாப்பா தம்பி, தூங்கிட்டு இருக்க போல இருக்கு, எந்திரிச்சு வெளியப்போ. அசிங்கப்படுத்தி விட்டாலே. டேய், திறந்து பார். என்ன, தேங்க்ஸ் மாப்பிள. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாத்தியா? நம்ம லுக்கு அப்படி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாப்பிள. பேசணுமாண்டா? இப்போதைக்கு பேச முடியாது, வெளியில போய் பாத்துக்கலாம். உங்ககிட்ட தான் பேசணும். என்கிட்டயா? டேய் டேய், உங்கூட பேசணுங்கிற? இல்லடா, உங்களோட பேச கூச்சப்படும்ல, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அப்படியே கவலைப்படாத, உனக்கு தான் மச்சான். ஒரு நிமிஷம் மாப்பிள, டேய் ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறு. வந்து நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான், இன்னும் 3 வருஷத்துக்கு அவனால் கல்யாணம் பண்ண முடியாது, நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். யாரு அந்த கருவா பையலியா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனா? செருப்பால் அடி அவனை. என்ன நீ, என் உயிர் நண்பன கருவா பையன் அவன் வேணும் என்கிட்டயே திட்டுற அசிங்கமா? நீங்க பொண்ணுக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே? ஆமா. அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? பொண்ணுகிட்ட சொல்லி மாப்பிள்ளைய பிடிக்கல அப்படின்னு சொல்ல சொல்லணும். ஏன்? எங்க அண்ணன் வந்து வேற ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கான், இந்த கல்யாணம் நடந்தா ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் எதுக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்க? அப்பாவோட பிடிவாதத்தினாலதான் வந்தோம். பிறை தேடும் நிரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய்? என்ன முதா, பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. என்னை விட்டு போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமோ? உன்னை விட்டுட்டு போறதுல எனக்கு வருத்தமா தான் இருக்கு. எங்கேயோ பிச்சை எடுத்து திரிஞ்சிட்டு இருந்த என்ன கூட்டிட்டு வந்து ஆளாக்கி இருக்கு. அதையெல்லாம் எதுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு? உன்னோட சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். என் கனவெல்லாம் நிஜமாக்கிட்டல, அந்த சந்தோஷம் ஒரு பக்கம். இப்போ நான் வேலைக்கு போய் மாசம் 35,000 ரூபாய் சம்பாதிக்க போறல, அந்த சந்தோஷம் ஒரு பக்கம். அதெல்லாம் விட என் மனசு பூரா நிறைஞ்சிருக்க சந்தோஷம் என்ன தெரியுமா? நீ தீபாவோட மனசுல நிறைஞ்சிருக்கிறது. இந்த ஊருக்காக எல்லாத்தையும் இழந்த உனக்கு அந்த கடவுளா பார்த்து கொடுத்த பொக்கிஷன் தான் தீபா. உனக்கு தெரியாதது இல்ல, பொறுமையா யோசிச்சு நல்ல முடிவு எடுப்பேன்னு நம்பிக்கையோட போறேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே, பாய்.
வணக்கம் கலெக்டர் சார். வாங்க வாங்க. அப்பா அப்பா, என்னமோ யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. யாருப்பா? நம்ம கலெக்டர் வந்திருக்காரு. கலெக்டரா? நம்ம பிரேம. அப்பா, அது நேத்து வரைக்கும், இன்னைக்கு கலெக்டர் பிரேம். கலெக்டரான கையோட மொத ஆசீர்வாதம் உங்ககிட்ட வாங்கணும்னு சொல்லி தான் ஓடோடி வந்திருக்காரு. என்ன ஆசீர்வாதம் பண்ண? எழுந்திருப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. நான் கலெக்டர் ஆனதை விட உங்ககிட்ட ஆசீர்வாதமானதான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் அங்கிள். தாயே, போய் ஆரத்தை தட்டு எடுத்துட்டு வாமா. போய் எடுத்துட்டு வாமா. உட்காருப்பா. பரவாயில்ல, இருக்கட்டும் அங்கிள். அட, சும்மா உட்காரு. பரவாயில்ல அங்கிள், நீங்க கலெக்டர் ஆகணும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. டேய், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கலெக்டர் ஆயிருக்கேன், நீ என்ன சாதாரணமா சொல்ற? பாத்து சுத்துமா, நல்லா சுத்துமா. கலெக்டருக்கு ரொம்ப கண்ணு பட்டிருக்கும். இப்ப என் கண்ணே பட்டுரும் போல் இருக்க. அப்ப நான் வரேன் அங்கிள். என்னப்பா வரங்கற? கலெக்டர் ஆகி முதல் முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க, சாப்பிட்டு தான் போகணும். உங்க ஆசீர்வாதத்திலே சாப்பிட்ட மாதிரி இருக்கு அங்கிள். இப்போ வேலை நிறைய இருக்கு, இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா சாப்பிடுறேன். என்ன தம்பி, தையெல்லாம் கட்டி இருக்கு? பாட்டி, நம்ம பிரேம கலெக்டர் ஆயிட்டார்ல. என்ன களை வெட்ட போறாரா? ஆமா பாட்டி, நிஜமாவே இவரு களை வெட்ட தான் போறாரு. களை வெட்டுறது இல்ல, கலெக்டர். ஏண்டா கத்துற? எனக்கு என்ன காது செவிடாவா போச்சு. பிரேம் பத்தி என்னடா நினைக்கிற? அதான் ஊருக்கே தெரியும். மாப்பிள்ள, வெள்ள கிராமமே இன்னைக்கு தாண்டா வயசுக்கு வந்திருக்கு. புரியுது, இது வரைக்கும் வெறும் வெள்ளக்காரங்க மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க, இன்னைக்கு தான் ஒரு அழகான வெள்ளக்கார பொண்ணும் சேர்ந்து வந்திருக்கு. அதை வச்சுதானே சொல்ற? எப்படி மாப்பிள்ள, பெட்ரோல் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிற? ஏன்னா பக்கத்து ஊருக்கு மோனோ ரயில் விடுறத பத்தி யோசிக்க போற நீ? டெய்லாக்கவே எனக்கு ரிப்பீட் அடிக்காத. மாப்பிள்ள ஒரு கண்டிஷன். தமிழ்நாட்டுல பிறந்தவங்களே தமிழ தூக்கு போறப்ப வெளிநாட்டுல இருந்து வர வெள்ளக்காரங்களுக்கு எங்க தெரிய போகுது? இப்ப பாரு, எப்படி கேப்ல கடா வெட்ட போறீன்னு. ஹலோ, நானு உங்களை காதலிக்கிறேன், அப்புறம் உங்களையும் காதலிக்கிறேன். எப்படி? ஓகே. I don't know Tamil. What are you telling? He asking you all coming from which country? From Russia. Russia? Yeah. Sweet name. இது அவங்க பேர்லடா, அவங்க நாட்டோட பேரு. நாட்டோட பேரா? எல்லாரும் தான் என் பேரை சொல்லிக்கிறேன். சொல்லு. I am name சூரப்புலி, ஒயிட் வில்லேஜோட விஐபி. ப்ளீஸ். என்னடா இதெல்லாம்? கரண்ட் சாக்கு மாப்பிள. எந்த பொண்ணை கைப்பிடிச்சாலும் இதனடா சொல்ற நீ? அந்த சாக்கு வேற, இந்த சாக்கு வேற. வாட்? ஆல் ஆஃப் யூ ஆஸ்கிங் டு ஸ்டே வித் ஹிம். ஏடா சொன்ன? இவங்க எல்லாத்தையும் ரெண்டு நாள் உங்களோட தங்க சொல்லியிருக்கேன்டா. அப்படியா? ஆமாடா. ஆமாம்மா, நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வரணும். சரியா? பூச்சி, பாம்பு, பல்லி, பூனை, சும்மா எல்லாத்தையும் வர்றதை கொடுத்துறேன். சரியா? ஹீ வில் டூ ஆல் நான்வெஜ் ஐட்டம் வெரி பக்கா. யா, வேர் டிட் யூ கோ? பட் ஒன்லி ஒன் கண்டிஷன். என்னவா? Your name is Sura, Sura Puli, right? Ama. So we need 2 kg Sura and 3 kg Puli. Enna solra bla? Hey, nee 2 kg Suravum 3 kg Puliyum thinginuma, appo da vaangalam. பிரேமுக்கு எந்த ஊர்ல போஸ்டிங் போட்டிருக்காங்க? திண்டுக்கல்ல போட்டிருக்காங்கப்பா. அப்படியா? அப்பா, நம்ம தீபாவுக்கு பிரேம் தான் ஏத்த மாப்பிளையும் தோணுதுப்பா. மோகன் சொல்றதும் நூத்துக்கு நூறு உண்மைதானுங்க ஐயா. பிரேம கலெக்டரா பார்த்ததும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நீங்களா சொல்றீங்க, ஆனா பிரேம் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னப்பா, நம்ம தீபாவை கட்டிக்கிட்டு கொடுத்து வச்சிருக்கணும்பா. எல்லாருக்கும் சரினா எனக்கும் சரிதான். இருந்தாலும் ரஹீம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமே. என்ன பதெல்லாம், எதுக்கு எடுத்தாலும் ரஹீம் ரஹீம் தானா? அதான் ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு, இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? சரி, ஒருவேளை பிரேம பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஐயா. கும்புறீங்க? வாங்க ஐயா, இவங்க எல்லாருமே உங்களை பாக்கணும்னு சொன்னாங்கய்யா. வெல்கம். வணக்கம். எப்படி தமிழ இவ்வளவு அழகா பேசுறீங்க? தமிழ் கலாச்சார மையத்துல தமிழ் காத்துக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரிங்க, உங்களுக்கு தமிழ் தெரியாத நினைச்சே நாங்க தப்பா பேசிட்டோம். எனக்கு சாரி, நாங்க தமிழ ரொம்ப என்ஜாய் பண்றோம். அப்படியா? அப்ப நான் சொன்னது ஓகேவா? ஓகே ஓகே. ஐயா, என்னடா சொன்ன? ஐயா, இதெல்லாம் தின்னுச்சு கொண்டுக்கறானே, ப்ளீஸ். டேய், போய் மாடி ரெடி பண்ணு அவங்க தங்கறதுக்கு. சரிங்கயா, வாங்க. டேய், மணிக்கணும் எங்களுக்கும் தங்க ஆசைதான், ஆனா இப்ப நேரம் இல்ல. ஆமா, அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு?
எங்கள் நாட்டிலையும் இந்த மாதிரி வெள்ளை கிராமம் உருவாக்க போதும். அதுக்காக இன்விடேஷன் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட். கையை கொடுங்க. ஒரு நாள் வெளிநாட்டில் வந்து உங்கள் வீட்டில் அஞ்சு நாள் சும்மா வடை பாயசத்தோட புல் கடுக்கட்டிட்டு வந்தாரு. எதுக்கு கொடுத்துருக்கிறது? ரெண்டு டிக்கெட் தாண்டா. நீங்கள் ரெண்டு பேர் தான் வரீங்களா? நான் கண்டிப்பாக காசு கொடுத்து படியில் தொத்திட்டு வந்தாரு. எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, சொன்ன தேதியில கரெக்டா வந்து சேர்ந்துறோம். தேங்க்யூ. பத்திரிக்கை நம்ம வெள்ள மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. அந்த அளவுக்கு நாங்க வெள்ளை கிராமத்தை மாதிக்கிறோம். என்னது? அப்ப நாங்க கிளம்புறோம். அடே சந்தோஷம், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போறோம். வாங்க. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து சாகணும்னு இருந்தது. இல்லங்க, சாப்பிட்டு போக சொல்றேன். வாய மூடிட்டு வா. வாங்க. அப்பா வா, வெள்ள கடப்புல வா. ஜாதக பொருத்தெல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளையும் தெரிஞ்ச பையனா இருக்கான். வா 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 வா. உன்னை எதுக்கு வர சொன்னு தெரியுமா சொல்லுங்கயா. ரஹீம் பிடிக்கலன்னு சொல்ல, பிடிச்சிருக்குன்னு சொன்ன. ரஹீம் ஐயா. என்னப்பா யோசனையெல்லாம் பலமா இருக்கு? இல்லைங்கய்யா, நம்ம தோட்டத்துல மோட்டர் போட்டேன், நிறுத்தாம வந்துட்டு நினைக்கிறேங்கய்யா. நிறுத்தியாச்சுன்னு நிறுத்த சொல்லி நீ தானே சொன்ன. ஓ சாரிங்கய்யா, மறந்துட்டேன். சொல்லுங்கய்யா. பிரேம பத்தி என்னப்பா நினைக்கிற? பிரேமுக்கு என்னையா குறைச்சல், நல்லவர் தானே. தீபாவுக்கும் பிரேமுக்கும் பேசி முடிக்கலாம்னு எல்லாரும் விருப்பப்படுறாங்க. உன் அபிப்பிராயம் என்ன? தாராளமா பேசலாங்கய்யா. பிரேம் தீபாவுக்கு பொருத்தமான மாப்பிள்ள தான். பணம் இருக்கு, பதவி இருக்கு, நல்ல குணம் இருக்கு. இதை விட வேற என்னங்கய்யா வேணும்? எனக்கு தெரியும் பா ரஹீம், எனக்கு பிடிச்சதுதான் உனக்கும் பிடிக்கும்னு. அப்படின்னா பேசி முடிச்சிடலாம்ல? முடிச்சிருங்க ஐயா. ரெண்டு மணிக்கு கூட்ட விட போறதா இருந்தோம், இங்கே மணி ரெண்டாச்சியா? அடே நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். நான் மனசுல இருக்கனா இல்லையா? இருக்கு இல்லைன்றது முக்கியம் இல்ல தீபா, இருக்க கூடாதுன்றதான் முக்கியம். இந்த ஊர்ல என்னோட வேலை உன்னை பாதுகாக்கிறதா இருக்கணுமே தவிர காதலிக்கிறதா இருக்க கூடாது. ஊரை நேசிக்கிறவன் பொண்ணை நேசிக்க கூடாதுன்னு சட்டம் ஏதாவது இருக்கா என்ன? நீ ரொம்ப டென்ஷனா இருக்க தீபா. உன் டென்ஷனை குறைச்சாதான் நான் சொல்றது புரியும். உனக்கு மாப்பிள்ள பார்க்க வேண்டிய பொறுப்பை இந்த ஊரே ஒன்னா சேர்ந்து என்கிட்ட ஒப்படைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மாப்பிளையே நான் தான் சொல்றது எவ்வளவு பெரிய சுயநலம் தெரியுமா? இது எப்படி சுயநலமாகும்? எனக்கு உன்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைக்கவே முடியாது. அதை இந்த ஊருக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறதா பெரிய சுயநலம். உன்கிட்ட காதல சொல்ல முடியாம இல்ல ரஹீம். நம்ம மேல இந்த ஊர் வச்சிருக்க மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான். எனக்கு நீதான் சரியான மாப்பிள்ளன்னு இந்த ஊர் கை காட்டுங்கிற நம்பிக்கையோட இருந்த, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. சரி, இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ற? ஒருவேளை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் தீபா, ஆனா இப்ப சுத்தமா இல்ல. இந்த ஊர் எதை ஆசைப்படுதோ அதுதான் நானும் ஆசைப்படுவேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நீ தீபா லவ் பண்றியா? இல்ல. தீபா உன்ன லவ் பண்ணுதா? இல்ல. நீ தீபா லவ் பண்ணல, தீபா உன்ன லவ் பண்ணல, அப்புறம் என்னடா வீட்டுக்குள்ள தனியா பேசுறவளுக்கு ரகசியம்? பொய்க்கு மேல பொய் பேசி உன் தகுதியை நீயே குறைச்சுக்கிட்ட. இந்த ஊரை வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாதா? டே, நல்லது நினைச்சு வந்துருந்தேன், ஏண்டா எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தர நினைக்கிறேன். இந்த பார், தீபா இன்னைக்கு வரைக்கும் தான் தனியாள், நாளையிலிருந்து பிரேமோட பொண்டாட்டி, புரியுதா? உன் மனசுல தீபா மேல காதல் இல்லைங்கிறத நிஜம்னா, இந்த ஊரை நீ நேசிக்கிற சத்தியம்னா, இனிமே நீ அவளை பார்க்கவே கூடாதா? படா சத்தியம் பண்றா. ஐயா, வர வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டாங்களா? முகூர்த்த ஓலையை வாசிச்சிடலாங்களா? கொஞ்சம் பொறுங்க, ஒரு முக்கியமான ஆளு வர வேண்டியது இருக்கு. என்ன விட யாருங்க முக்கியமான ஆளு? சும்மா ஒரு பில்டப் மாப்ல. ஏண்டி இப்படி இருக்க? கொஞ்சம் சிரிச்சா மாதிரி இருக்கலாம்ல, பாக்குறவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க. நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போகட்டும். ரஹீம் எங்கப்பா ஆள காணா? ஏன் இப்ப ரஹீம தர்ற? என்னப்பா இப்படி சொல்றீங்க? ரஹீம் எவ்வளவு முக்கியமான ஆளு, அவர் நம்ம எப்படி நிச்சயதார்த்தம்? ஆமா, ரஹீம் இந்த ஊருக்கு முக்கியமான ஆளு தான். அவசர வேலையா வெளியே போயிருப்பான், அவன் வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான். அதையேதான்ப்பா நானும் சொல்றேன். இல்ல, ரஹீம் வரமாட்டாருப்பா. ஏமா? ஏன் வரமாட்டாருன்னு மோகனுக்கு தெரியும்ப்பா. டேய், என்ன ஒன்னும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. ரஹீம் வந்து சொல்லிட்டு போனப்ப நீயும் தானே இருந்த, இப்ப தெரியாதுன்னு சொல்ற? என்னடா இதெல்லாம்? மறுபடியும் சொல்றேன், சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. டேய், உன் சத்தியத்தை எடுத்து குப்பையில போடு. ஏன்டா இவ்வளவு கேவலமா இருக்க? அப்பா, ரஹீம் வேண்டுதலை நிறைவேற்ற போயிருக்காருப்பா. வேண்டுதலா? எனக்கு மாப்பிள்ள கிடைச்சிட்டா
வேளாங்கண்ணி கோயில்ல தேர் இழுக்கிறதா வேண்டியிருக்காரு. ரஹீம் எங்க இருந்தாலும் மனசு இங்கதாம்மா இருக்கும். நீங்க முகூர்த்த ஓலைய வாசிங்க. திருமண ஒப்பந்தம், வெள்ளை கிராமம், ராமநாதன் சாரதா அவர்களுடைய பேத்தியும், சாமி பிள்ளை பார்வதி அவர்களுடைய புதல்வியுமான திருநிறை செல்வி எஸ் தீபாவுக்கும், புதுக்கோட்டை மாவட்டம் அரியலூர் கிராமம் குமாரசாமி ராசாத்தி அவர்களுடைய பேரனும், ராஜேந்திரன் லட்சுமி அவர்களுடைய புதல்வன் திருநிறைச்செல்வன் ஆர் பிரேமுக்கும் வருகிற மாசி திங்கள் 26/2/2013 அன்று திருமணம் நடைபெறுவதாக பெரியோர்களால் நிச்சயம் செய்யப்படுகிறது. ஐயா வெத்தலவாக்கு மாத்திக்கங்க. கொடுங்க, அது கொடுமா. என்னடா மாப்பிள, என் தங்கச்சியே உனக்கு தந்திருக்கிறேன், வெறும் சரக்கு மட்டும் கொடுத்து காக்க வச்சிட்டிய. டேய் அவசரப்படாதடா, உனக்காக ஊரெல்லாம் தேடி அலைஞ்சி என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கொஞ்சம் பாரு. ஏடா மச்சி இவ்வளோ சூப்பராக இருக்கா? ஃபோட்டோ மட்டும்தான் உனக்கு, மற்ற மேட்டர்லாம் எனக்கு. சரி சரி சரக்க ஊத்து. சியர்ஸ் மச்சி. கல கல காத்தடிக்குது, குளு குளு குளிர் அடிக்குது. காத்த
ஐயா ஐயா வணக்கம். வாங்க ஐயா. வணக்கம் தம்பி. அப்பா வீட்டில் இல்லையா? அப்பாவும் அம்மாவும் தங்கச்சி கூட்டிட்டு கோயில் வரலும் போயிருக்காங்க. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாங்களா? அப்பாவை பார்த்து நேரில் பேசலான்னு வந்தேன். சரி பரவாயில்ல, உங்ககிட்டயே சொல்றேன். சொல்லுங்க ஐயா. தம்பி மாப்பிள்ளை சொந்தமா அசலா? சொந்தமும் இல்லை அசலும் இல்லை, ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்க. ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்கன்னு சொல்றீங்க, இப்படி ஏமாந்துட்டீங்களே தம்பி. என்னையா சொல்றீங்க? இந்த பணம் நிச்சயதார்த்த புடவைக்காக உங்க மாப்பிள்ளை கொடுத்தது. அம்பூட்டும் கள்ள நோட்டா? 48,000 பதிலு 50,000 கொடுத்து மிச்சத்தை நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இந்தாங்க தம்பி. எங்கேயோ தப்பு நடந்திருக்குங்கய்யா. பிரேம் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நானும் அவனை ஒன்னாதானே படித்தோம். பிரேமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நெல் மண்டியிலிருந்து பணம் வந்தது. ஒருவேளை அதில் கலந்து வந்திருக்குமான்னு நினைக்கிறேன். வேணும் இந்த பணத்துக்கு பதில் வேற பணம் மாற்றி கொடுத்துருக்கலாம். வேண்டாம் தம்பி, இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை தம்பி, பொறுமையாகவே கொடுங்க. ஐயா ஒரு சின்ன விஷயம், அப்பாவுக்கு தெரிஞ்சா மனசு உடஞ்சி போயிடுவார். இது நமக்குள்ளேயே இருக்கட்டுங்கய்யா. கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் தம்பி, நான் என் மனசில் பட்டதை சொன்னேன். சரிங்க, தப்பா எடுத்துக்கிடாதீங்க. இல்லைங்க, எனக்கு என்னமோ தீபாவுக்கு ஏற்ற மாப்பிள மாதிரி தெரியல. பார்த்துக்கிடுங்க. சரிங்க, நான் வரேன் தம்பி. வாங்க. ஆ என்ன, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னடா ஆச்சு, பணத்தை தூக்கி போட்டு அறிவு இருக்கான்னு கேட்குறேன். இது என்ன பணம் தெரியுமா? நீ ஜவுளி கடையில் கொடுத்து புடவை எடுத்தியா அது. சரி சரி, டென்ஷன் ஆகாத, உட்காரு. ஏண்டா நிச்சயதார்த்த புடவை கூட கள்ள நோட்டு கொடுத்து தான் வாங்குவியா? கடைக்காரன் வீட்டுக்கே வந்துட்டான். நல்ல வேலை அப்பா வீட்டில் இல்லை. அவன் நேராக வீட்டுக்கு வராமல் ஸ்டேஷனுக்கு போயிருந்தான்னு வெய்யி. என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? ஸ்டேஷன் போனால் மட்டும் வந்து என்னை தூக்கிட்டு போயிடுவாங்களா? முதல்ல அவனை தான் தூக்கி உள்ளே போடுவாங்க. மாதம் மாதம் நாக்க தொங்க போட்டு வந்து கட்டுக்கட்டாக வாங்கிட்டு போகிறானுங்கள்ல. ஆனால் ஒன்று, ஜவுளி கடைக்காரன் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஊர்க்காரங்க கிட்ட சொல்லியிருந்தா கதை கந்தலாக இருக்கும். கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் இருக்கியாடா. நீ பண்ணுற போர்ச்சரி வெளியில் தெரிஞ்சதுன்னு வெய்யி. கல்யாணம் மட்டும் நிற்காத மாவனே, ரஹீம் நம்ம ரெண்டு பேரையும் அடித்து துவச்சி ஊர் எல்லையில் தொங்க விட்டுருவான். நான் ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டாள இல்லை மச்சான், நான் பார்த்துக்கிறேன் விடு. ம், பாத்துடா, கண்ணாடி தேஞ்சிட போகுது. ஆமாப்ல, என்ன ஸ்மார்ட்டாக ரெடியாக நிற்கிறேன், எங்கே போகிறேன்? பத்திரிக்கை வந்துருச்சு, அதான் அப்படியே தீபா வீட்டில் காட்டிட்டு வரலான்னு. பத்திரிக்கைங்க? வா காட்டுறேன். கல்யாண வேலை மும்மரமாக நடக்குது போல. ஆ நடக்குது மாப்பிள்ள, எப்படி இருக்கு? ம், சூப்பராக இருக்கு. பின்ன கனவு தேவதையை கைப்பிடிக்க போறோம்ல. ஆசை ஆசையாக செலவு பண்ணுறேன். ஆனால் ஊருக்குள்ளே பேசுகிற பேச்சு தான் ரொம்ப தப்பாக இருக்கு. யாரை தப்பாக பேசினாங்க? ரஹீமுக்கும் தீபாவுக்கும் இருக்கிற பழக்க வழக்கத்தை பற்றி தான் தப்பாக பேசிக்கிறாங்க. பழக்க வழக்கம் இருக்கு, ஆனால் தப்பாக இருக்க சான்ஸே இல்லையே. தீபா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவ. அப்படி ஏதாவது இருந்திருந்தா அவன் நிச்சயதார்த்தத்துக்கு ஓகே சொல்லியிருக்க மாட்டான். தீபா ஓகே, ஆனால் ரஹீம் மனசில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஊரே கைக்குள்ள போட்டவன் தீபாவை கைக்குள்ள போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? நீ சொல்றதும் ஒரு விதத்தில் சரிதான். அவனை நினைச்சா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. எதையாவது பேசி கீசி மனசை மாத்திட்டானா சிக்கலாயிடும். ஆமாண்டா, அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. மாப்பிள்ள, என்னடா பீட்டர் போன் பண்ணியா? ஏதோ வண்டியை போலீஸுக்காக தூட்டி போயிட்டாங்களா? அப்படி என்ன பண்ணாவன்? ஏதோ வக்கீல் மேலே ஏற்றிட்டான் போல. என்னடா சொல்கிற? ஆமாம், அதனால் வந்து உன்னை பார்க்க சொன்னேன். பேசிக்கிட்டு விட்டமே. சரி போய் பார்த்துறேன். ம், எப்பா கடவுளே, இன்னைக்காவது உன்னை நான் ஜெயிக்கணும்ப்பா. கடவுளை கும்பிட்டா மட்டும் ஜெயிச்சிருவே. ரஹீமண்ணா, இந்த பாஸ் ஏண்ட குறா, உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது. ரஹீமண்ணா தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கேட்டையா? அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னது? யாருன்னு சொன்னா கொண்டு போட்டுருவாங்க. இப்ப சொல்லுண்ட உடனே நாங்க கொண்டு போட்டுருவோம். முதல்ல பாஸ் குறா, ஆளும் மண்டையும் பறிச்சுடா. போடா பக்கி. என்னடா ரெண்டு பக்கமும் ஒரே அட்ரஸ் காட்டு. பயப்படல, ஓவர் அஃபெக்ஷன் அப்படி எழுதியிருக்கா மச்சான். அப்ப எல்லாம் ஓவர் செட்டப் தானா? எத்தனை நாளைக்கு தான் வெத்தாவே இருக்கிறது? கொஞ்சமாவது பில்டப் வேணும்ல மச்சான். எப்பாட பாவியில, அப்படி உள்ள என்னால வச்சு அனுப்பியிருக்க? டேய், அந்த அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமானவன் இல்லை. பணம் மட்டும் தான் எனது மச்சான், வாங்கி அனுப்பினதெல்லாம் வேற ஒருத்தன். பார்சலில் வர்றது என்னென்னு தெரிஞ்சா ஒரு த்ரில்லிங் இருக்காதுல்ல மாப்பிள. இந்த உலகத்துலேயும் இப்படி ஒரு கேவலமான வேலையை ஒன்றை தவிர வேறு எவனும் செய்ய மாட்டாங்கடா. அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம். நல்லா பாரு. ஆ என்னடாது?
ஹலோ சார், என்ன இங்க ரெண்டு நாள் ஆளையே காணும்? கொஞ்சம் வேலையா வெளியில போயிருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பாலத்துக்கு கீழே வா. என்ன தீபா? ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உன்னை எதிர்பார்க்கிற இந்த ஊர் நீ நிச்சயதார்த்தத்துக்கு வராம இருந்தா உன்னை தப்ப நினைக்காதா? நீ வந்தாதான் நிச்சயதார்த்தம்னா என்ன பண்ண முடியும் ரஹீம்? போய் சொன்னது தப்புதான், இருந்தாலும் உன்னை காப்பாத்த வேற வழி தெரியல. என்ன சொல்லி சமாளிச்சேன்னு தெரியுமா? தெரியும். இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்கோ, ஆனா தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரியாத மாதிரி இருந்துக்கோ. இங்க பார் தீபா, இந்த ஊர் உன்னை நம்புறதை விட ஒருபடி அதிகமாவே என்ன நம்புது. அப்படி இருக்கும்போது இந்த ஊரோட நம்பிக்கைக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும்? நீ என்ன காதலிக்கிறது பெரிய நம்பிக்கை துரோகம்னா, நான் உன்னை காதலிக்காம இருக்கிறது தான் பெரிய நம்பிக்கை துரோகம். இந்த காதல் என்னோட சுயநலத்துக்காக இல்ல ரஹீம், இந்த ஊரோட பொதுநலத்துக்காக. உன்னோட வாழ்நாள் முழுக்க இந்த ஊர்ல இருக்க உனக்கு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக. நிச்சயதார்த்தன்றது பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி, இதுக்கப்புறம் எப்படி யோசிச்சாலும் புரோஜனம் இல்ல தீபா. நிச்சயதார்த்தன்ற சம்பிரதாயத்தை உனக்காக மீறது கூட சரியானதுதானே இந்த ஊருக்கு புரிய வைக்க முடியும் தேவைப்பட்டா. நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு மாறாது, வீணா முயற்சி பண்ணாத தீபா. அப்படின்னா எதுவுமே இல்லன்றியா? அது எப்படி எதுவுமே இல்லாம இருக்க முடியும்? நீ இந்த ஊருக்கே வரம் கொடுக்கிற தேவதை, ஆனா நீ நினைக்கிற அர்த்தத்துல இல்ல. ஓ மனசு எப்படி என்ன சொன்னாலும் மாறாதோ, அதே மாதிரிதான் ஏன் மனசும். எனக்கு நம்பிக்கை இருக்கு ரஹீம், இந்த ஊர்ல சத்தியத்தை மீறி எதுவுமே நடக்காது. கடைசியில ஜெயிக்க போறது உன்னோட பிடிவாதம் இல்ல, என்னோட நம்பிக்கைதான். சத்தியத்தையும் மீறி நம்ம காதல் தோத்து போகிறதா விதினா அந்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன். இந்த போட்டோவை பாருங்க. அட, நம்ம ரஹீமும் தீபாவும் போட்டோ ரொம்ப அழகா வந்திருக்கேப்பா. இந்த இடம் ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கே, இந்த போட்டோவை நான் வச்சுக்கிட்டுமா? ஏன்பா உங்க நம்பிக்கைக்கு அளவே இல்லையா? போட்டோ பார்த்து டென்ஷன் ஆகாம ரசிச்சிட்டு இருக்கீங்க. டேய், நீ யா கலர் கலரா கற்பனை பண்ணாத? நடக்க போற கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க. விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் கட்டிக்க போற பிரேம் குறுக்கு திரும்பினானா அப்ப உரைக்கும் உங்களுக்கு. டேய், நீ நினைக்கிற மாதிரி ரஹீம் சராசரி ஆள் இல்ல, இந்த வெள்ளைக்கும் மேல. என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயாவது புகச்சல போட்ட அவ்வளவுதான் நீ. வாங்க சம்பந்தி, வாங்க மாப்பிள, உட்காருங்க. மாப்பிள உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. பார்வதி, சம்பந்தி வந்திருக்காரு. வணக்கங்க, வாங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? வர வழியில ஏதாவது பிரச்சனையா? வழியில ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்யாணத்துலதான் ஏதாவது சிக்கலாயிடுமோன்னு பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஒன்னும் இல்ல, வீட்டுல பத்திரிக்கை வச்சு சாமி கும்புறப்ப பத்திரிக்கை எரிஞ்சது கெட்ட சகனம் தான். ஆனா அதுக்கு அர்த்தம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்னா நின்னாவே புருஷம் பொண்டாட்டின்னு சொல்ற உலகம் இது. அவங்க பேசுறதுல தப்பு இல்ல, அத நாம நம்புறதுதான் தப்பு. மனுஷங்களை விட்டுருங்க. ரஹீம் தீபாவை நினைக்கிறான்னு அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன். சம்பந்தி, நெருப்பு இல்லாம புகையாதுங்கிற மாதிரி ஒருவேளை ரஹீமால இந்த கல்யாணத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு நிலைமை வந்தா இந்த ஊரே உங்களுக்கு அடிமை, போதுமா? வணக்கம்யா. அப்படியா? சரி, நீங்க ஆள் அனுப்புங்க, நான் முடிச்சு கொடுத்துறேன். ஓகே. என்னடா வண்டி எடுத்துட்டியா? சார், நான் சொன்னல இவர் தான் ரஹீம். வாங்க ரஹீம். ஹலோ சார். இப்பதான் சொன்னாங்க வண்டி உங்களோடதுன்னு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீங்க இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமே இல்லை. அதனால என்ன சார், இருக்கட்டும் விடுங்க. சரி சரி, வர ரஹீம், அப்புறம் பார்க்கலாம். இனிமேலாவது பார்த்து ஓட்டுறா ரஹீம். ஓகேடா மச்சான், நான் கிளம்பற பார்க்கலாம். நெருகிம், இந்த பக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அக்யூஸ்ட கோர்ட்டு கொண்டு போகணுமே சார்.
நம்ம சர்க்கிளில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் என்னை கூப்பிட்டு தான் இடையே அப்படியா? தினமும் இவங்க பிரச்சனை தீர்க்கறது எனக்கு பெரிய வேலையாக போச்சு. நல்ல செல்வாக்கு தான் போடுறக்க. பின்ன அதுக்கு தானே அரசியல் சப்போர்ட் வேணுன்றது. இல்லைனா இவனுங்க நம்மளை கண்டு இப்படி பயப்படுவானுங்களா? போக போக நீயே தெரிஞ்சுப்ப. சரி நான் கிளம்புறேன். அடுத்த சர்க்கிளில் ஒரு சின்ன பஞ்சாயத்து. சரி வர. சரி ஓகே. தம்பி ஒரு நிமிஷம். என்ன விஷயம் சார்? அந்த நாதாரியா உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? நாதாரியா? அதை விட கேவலமானவன். நக்கிர நாய்க்கு செக்கும் தெரியாது, சிவலிங்கமும் தெரியாது. அந்த மாதிரி ஆள் அவன். எங்க எப்ப எப்படி யார கவுப்பான்னு யாருக்குமே தெரியாது. வெள்ள எப்படிப்பட்ட ஊரு. நீங்க எப்படி இவங்கிட்ட சவகாசம் வச்சுக்கிட்டீங்க தம்பி? எங்க ஊர்ல நடக்கிற எல்லா நல்லது கெட்டத்திலயும் வந்து கலந்து பாருங்க. ஆணி வேறையா அஸ்தி போடுவான் தம்பி. பிரேம் அந்த அளவுக்கு கெட்டவரா? கெட்டவரா? கேடு கெட்ட பய தம்பி. அவன் பண்ணாத வேலை இன்னும் என்ன இருக்கு? கள்ள நோட்டு, கள்ள சாராயம், பொம்பளை மாட்டுன்னு ஏகப்பட்டது இருக்கு. அரசியல் செல்வாக்கு பணபலம் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் உங்க ஊருக்குள்ள வந்திருக்கான்னா ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கான். பார்த்து எச்சரிக்கையா இருங்க தம்பி. இது நல்லா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இல்ல இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குங்க. பாக்கும்போது எல்லாமே நல்லா தான் தெரியுது. ஏதாவது நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்க. இது ஏன் குழம்பிக்கிட்டு? இந்த ரஹீமே வந்தாச்சு. ரஹீம் ஒரு நல்ல மாடல பார்த்து செலக்ட் பண்ணு. என்ன வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்க? என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியலங்கயா. ஏப்பா நீயே உடைஞ்சு போற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? பிரேம் பத்தே வருஷத்துல பல கோடிக்கு அதிபதியானதுக்கு காரணம் கள்ள நோட்டும் கள்ளச்சாரம் தான். இப்பதான் இங்க தெரிய வந்துச்சு. கள்ள நோட்டா? அதை மறைக்கிறதுக்காக தான் அரசியலையும் அரசாங்கத்தையும் பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கேன். பிரேம் பத்தி இதுக்கு மேல ஏதாவது பேசுன வெள்ள என்ன கூட பார்க்க முடியும். வெட்டி பொலி போட்டுருவேன். எனக்காக நீங்க யாரும் சண்டை போட வேண்டாம். பிரேம் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் பரவாயில்ல. காதல விழுந்ததா? இதுக்கு மேலயும் பாட்சா எல்லாம் பழிக்காதரா? கல்யாணமே நடக்க கூடாதுங்கிறதுக்காக போலீஸே செட்டப் பண்ணி சொல்ல வச்சிருக்க. போலீஸ் ரெக்கார்டு கூடவா போய் சொல்லும். டேய் எல்லாத்தையும் செட்டப் பண்ண வேண்டா. நீ உன்னை பத்தி எனக்கு மட்டும்தானே தெரியும். இறா இந்த போலீஸ்காரங்களே வர வச்சா. ஹலோ வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஆ உட்காருங்க உட்காருங்க. என்ன இன்ஸ்பெக்டர் சார், நம்ம பிரேம் மேல உங்க ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட கேஸ் இருக்கம்ல. எந்த பிரேம்? எந்த கேஸ்யா? நம்ம பிரேம் சார் சொல்றாங்க சார். நம்ம பிரேம் சார் மேலே கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா சார், கேஸ்னா சாதாரண கேஸ் இல்ல. கள்ளச்சாராயம், கள்ள நோட்டு, பொண்ணுங்களை வச்சு விபச்சாரம் எல்லாம் பண்றாரு. இப்படி எக்கச்சக்கமான கேஸ் இருக்காம அவர் மேல. யார் சொன்னது? வந்தா என்னடா பம்பிட்டு நிக்கிற? அதான் கேக்குறாங்கல்ல சொல்லு. என்னங்க, காலையில ஸ்டேஷன் வந்தப்ப நீங்க தானே சொன்னீங்க, இப்ப ஒண்ணும் தெரிய மாதிரி நிக்கிறீங்க. நிப்பாட்டு, கேக்கவே காது கூசுது. இந்த மாதிரி பித்தலாட்டம்லாம் இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே எங்கயும் நடக்க கூடாதுன்னு சண்டை போடுற மனுஷன் அவரு. ஐயா பிரேம் சார் எப்பேற்பட்ட மனுஷன் உங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க எங்களால முடியாத எத்தனையோ வேலையை அவரை வச்சு முடிச்சிருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, ஊர் உலகத்துல எத்தனை பேர் அவரால் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அவனை சொல்லி தப்பு இல்ல சார், எல்லாம் எங்க அப்பா கொடுத்த இடம். இதுக்கு மேல என்னங்கறது நீங்க பாத்துக்கங்க ஐயா. நாங்க வரோம். வரோங்க ஐயா. போலாம். இப்போ 15 வருஷம் கனவு என்ன தெரியுமா? எப்படியாவது தீபாவை மடக்கி இந்த ஜமீனுக்கே வாரிசு ஆகணுங்கிறது. அந்த கனவு ஒட்டு மொத்தமா உடஞ்சி நொறுங்கிட்டதுனால வெறி பிடிச்சு போய் பைத்தியமா மாறிட்டான். சூறாப்புள்ளி சாராயம் குடிச்சதுக்கே 30 நாள் ஊரை விட்டு தள்ளி இருக்கணும் சட்டம் போட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஊருக்கே குலதெய்வமா இருக்கிற நம்ம தீபாவை அடையணும்னு ஆசைப்பட்டிருக்கிறான். பிரேம் மேல அபாண்டமா பழிய போட்டு கல்யாணத்தையே நிறுத்த முயற்சி செஞ்சிருக்கான். இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தர போறீங்க? இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? தப்பு செஞ்சவனுக்கு சரியான தண்டனை கொடுத்து ஊரை விட்டு துரத்தி அடிக்கணும். யாருக்கு யாரா தண்டனை கொடுக்கறது? இவ மட்டும் இல்லைன்னா ஊரே சுடுகாடா இருக்குண்டா. நன்றி கேட்டவங்களா, எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறீங்களேடா. டேய் இப்படி பேசுறது எவ்வளவு பணம் வாங்கடா? இந்த பாருங்க, நீங்களா தண்டனை தர போறீங்களா? நான் அடிச்சு வழியில துரத்தட்டுமா? டேய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் புள்ளனு கூட பார்க்க மாட்டேன். 100 பேர் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன். தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வருவேன். அது வரைக்கும் ரஹீம பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் யோகியதை கிடையாது. நான் வளர்ப்பு பிள்ளைங்கிறதுனாலதான் நான் இவ்வளவு சொல்லி நீங்க கேட்கல. இனி நான் இந்த ஊர்ல இருந்தா நீங்க தூக்கி எறிகிற எச்சலுக்கு சமமாயிருவேன். மோகன் போக வேண்டியது நீ இல்ல, நான் தான். நான் தீபா மேல ஆசைப்பட்டது உண்மைதான். எல்லாத்தையும் இழந்து ஒத்தி அணைக்கிற எனக்கு தீபா கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்சிருன்ற பேராசையில தான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்.
இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க தகுதி இல்லாதவன் நான் தாண்டா. மறக்காம இருக்கிறது முக்கியம் இல்ல. வெள்ளை ஊர்ல ஒரு பெரிய மச்சி வீடு, ஊர்ல சொத்து மொத்தம் 40 ஏக்கரா, அதுதான் முக்கியம் பிரேம். எனக்கும் 40 ஏக்கர் தரேன்னு சொல்லியிருக்க. இதுல முக்கியமான விஷயம், ஊருக்கு வடக்கால இருக்கிற தோட்டம் தான், அதான் போகமும் விளையிற பூமி. என்ன விளையாடுறியா? அது எனக்கு தானே முன்கூட்டியே பிரேம கிட்ட சொல்லிட்டேன். என்ன பிரேம, நீ வேணா மேற்கால இருக்கிறத எடுத்துக்கோ. அதெல்லாம் முடியாது. உண்மைய பொய்யாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். யோ, நிறுத்திங்கயா, இன்னும் கல்யாணமே முடியல, அதுக்குள்ள ஊரை பங்கு போட்டு இருக்கீங்களா? எங்கயா போற? பிரேம பாக்கணும். சாரெல்லாம் இப்ப பாக்க முடியாது. நான் பாக்காம போக முடியாது. போறியா இல்ல உதவாங்க? போறியா? போயா. கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒட்டுமொத்த சொத்தையும் அமுக்க போற. இந்த ஊர்ல எத்தனை பேர் கோமணம் கூட இல்லாம ஓட போறான்னு எனக்கு தானே தெரியும். இத பாரு பிரேம, எந்த இடம் எந்த நிலம்னு கரெக்டா பத்திரத்துல எழுதி கையெழுத்து வாங்கலன்னு வச்சுக்கோ. அப்புறம் வெள்ளைக்கு வர கைதான் எங்களுக்கும். சரி சரி, விடுங்க பாத்துக்கலாம். அட பங்காளி, என்ன அடையாளமே தெரியாத மாதிரி வந்து நிக்கிற? எப்படி பங்காளி ஆனு பாக்குறியா? உனக்கு கிடைக்க வேண்டிய பொண்ணும் சொத்தும் எனக்கு கிடைச்சிச்சுல, அதான்
அப்படியே என்ன பார்க்க வந்த? உனக்குள்ள இருக்கிற நல்லவனை பார்க்க வந்திருக்கேன். அந்த நல்லவங்கிட்ட கடைசியா ஒரே ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். வெள்ளை இந்த தேசமே கும்பிட வேண்டிய கோயில், அது அழிஞ்சு போக விட மாட்டேன். அதுக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு நீயே வந்து ஊருக்குள்ள சொல்லணும். அட திடீர்னு காமெடி எல்லாம் பண்ற? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நிக்க வச்சு பேசினா இப்படிதான் ஏதாவது உளருவான். எண்ணி 6 மாசத்துக்குள்ள வெள்ளைய கருப்பாக்கி ஆளே இல்லாத ஊராக்கி கருவேலம் உள்ள விதைச்சு அடையாளம் தெரியாம ஆக்கிடுறேன். முதல்ல நடிச்சு காலி பண்ணுங்க. நீ நினைக்கிற மாதிரியான ஆளு நான் இல்ல. இந்த வெள்ளைய காப்பாத்த நான் எதை வேணாலும் செய்வேன். எதையும் இழக்க நான் தயாரா இருக்கேன். இந்த வெறி பிடிச்ச வேகம் தீபாவுக்காக இல்ல பிரேன். காந்தியமும் மனிதநேயமும் கொஞ்சி விளையாடுற இந்த பூமிக்காக தான். உன் மனசுல இருக்கிறது காந்தியும் இல்ல கருமாந்திரமும் இல்ல, நிச்சயமா தீபா மட்டும்தான். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு, இல்ல நீ நம்பணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லி செய்யறேன். அப்படியா? அப்ப நான் உசுர விட்டுரு. நீ இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா நான் அடுத்த நிமிஷமே உயிரை விட்டுறேன் பிரேன். நான் உன்னை நம்ப மாட்டேன். முதல்ல நீ உயிரை விடு, அப்புறம் நான் கல்யாணத்தை நிறுத்துறேன். நான் நம்புறேன் பிரேம், நான் அதுக்கும் தயாரா தான் வந்திருக்கேன். கடைசியா உன் காலடியில என் உயிரை விட்டாவது இந்த வெள்ளையை காப்பாத்தணுன்றதுக்காக. இங்க உசுர விட்டு பழிய ஏமல போலான்னு பாக்குறியா? நீ உசுர விடுறத வெள்ளையில இருக்க எல்லா ஜனங்களும் பாக்கணும். வா. என்ன ஏட்டையா இந்த நேரத்துல இங்க? ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எழுதுங்க எழுதுங்க. என்னாச்சு? என்ன மன்னிச்சிருங்க ஐயா, இந்த ஊரோட நிம்மதி போறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேங்க ஐயா. ஆனா என் மனசாட்சி புள்ள பூச்சி மாதிரி கொடாய் கொடாயின்னு கொடாஞ்சி என்ன இங்க கொண்டாந்து சேர்த்துருச்சுங்க ஐயா. ரஹீமு இந்த வெள்ளைக்கு கிடைச்ச வரம் ஐயா, ஆனா இந்த பிரேம் ஊருக்கு சம்பந்தமே இல்லாத உலகமாக திருடுங்க ஐயா. நல்லவ மாதிரி பிரேம் வேஷம் போட்டது தீபாவை கல்யாணம் பண்றதுக்கு இல்லையா. கோடி கோடியா வாரி கொடுக்கற கள்ள நோட்டும் கள்ளச்சாராயமும் இந்த ஊர்லதான் உருவாகிற மாதிரி கதையை கட்டி இந்த வெள்ளைக்கு பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் உண்டாக்கணும்னு நினைச்சா ஐயா. நம்ம சமஸ்தானத்துக்கு சொந்தமான 2000 ஏக்கர் நிலத்தை புடுங்கறதுக்காகத்தான் அவன் இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காங்க ஐயா. சரிங்க ஐயா. எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. இந்த ஊர் இருக்க போதா இல்ல அழிய போதான்றது நீங்க சொல்ல போற பதில தான் இருக்கு. நான் கெட்டவனா? நான் தீபாவை கல்யாணம் பண்ணா இந்த ஊரே கெட்டு போயிடுமா? அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் சொல்லி இவன் என் காலை பிடிச்சு கெஞ்சினாயா? இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா பதிலுக்கு என்ன செய்வேன்னு கேட்டேன், உசிரியே தரன்றாயா? இந்த ஊருக்காக சொத்து சுகம் சந்தோஷம் எல்லாத்தையும் எழுந்து உயிரை கொடுத்தாவது இந்த ஊரை காப்பாத்தணும்னு நினைக்கிற இவனை காலி பண்றதா, இல்ல இந்த கல்யாணத்தை முடிச்சு இவனை தூக்கி எறிஞ்ச இந்த நன்றி கேட்ட ஊரை காலி பண்றதா? நீங்க தான் முடிவு பண்ணணும். ரஹீம கொண்டுட்டு இந்த ஊரை விட்டுட்டா இந்த ஊரு தன்னாலே கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிடும். ஆனா ரஹீம விட்டுட்டு இந்த ஊரை அழிச்சா ரஹீமால இந்த மாதிரி 1 கிராமம் இல்ல 100 கிராமத்தை உருவாக்க முடியும். ஆனா உங்களால 1 ரஹீம கூட உருவாக்க முடியாது. தீபாவுக்கு அந்த நல்ல மாப்பிள்ளைய வரவிடாம செஞ்சனா இந்த ஊர்ல கள்ள நோட்டு கொடுத்து நல்ல நோட்டா மாத்தினதுன்னா கலெக்டர்னு போய் சொல்லி உங்களையெல்லாம் நம்ப வச்சு தீபாவுக்கு மாப்பிள்ளையானா எப்படி ரஹீம் மேல இறக்கப்பட்டேன்னு பாக்குறீங்களா? ரஹீம் என் காலை பிடிச்சி அழுதப்ப என் பாதத்தை நினைச்ச கண்ணீர் மனசுக்குள்ள பாறையா இருந்த துயநலத்தை வெடிச்சு சுக்குநீர் ஆகிடுச்சியா? கடவுள் என்னை கெட்டவனா படைச்சதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒருவேளை நல்லவனா படைச்சிருந்தா ரஹீமுக்கு கிடைக்க வேண்டிய தீபா எனக்கு கிடைச்சிருப்பா. இந்த ஊரோட சந்தோஷம் நிலைச்சிருக்கணும்னா ரஹீம் இந்த ஊர்ல தான் இருக்கணும். தீபா உன் கனவை நிஜமாக்கிக்க. கடவுள் உன்னை நல்லவனா படைச்சிருந்தாலும் நீ மனசு மாறி இந்த கல்யாணத்தை நிறுத்தாம இருந்தாலும் நான் ரஹீமுக்கு தான். ரஹீம் சுவாசிக்கிறது மூச்சு காத்துல இந்த ஊரோட ஒட்டுமொத்த உசுர. உன்மத ரஹீம் பிரேம் சொல்ற மாதிரி
உன்னை பத்தி யோசிக்காதது பெரிய தப்புதான். இனி காத்திருந்து பிரயோஜனம் இல்ல, விடிஞ்சா கல்யாணம் தான். என்னப்பா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், யாரும் பேசவே மாட்டேங்கிறீங்க. எப்படி பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க? எல்லா பேரும் வாய்க்கிட்ட திண்டுக்கள் பூட்டு போட்டாச்சே. இங்க பாருங்க, இந்த ஊருக்குள்ள ஒருத்த மட்டும்தான் நல்லவே இருக்கான், அவன் தான் அரிச்சந்திர. அவன் யார் தெரியுமா? இங்கதான் இருக்கான். யாரு யாரு? நான் மட்டும்தான். நான் என்ன இப்படி இப்படி பாக்குற? நம்ப மாட்டியா? என்ன நம்ப மாட்டியா? நம்ப மாட்டியா? நம்பித்தான் ஆகணும், நம்பித்தான் ஆகணும். சங்க கடிச்சு ராஸ்கல், பின்னாடி போ. இங்க நான் ஒருத்தன நல்லவன். இங்க வாங்க, உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஊர் ஜனங்களையும் ஒரு வருஷத்துக்கு இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். இதுதான் இந்த சூறாப்பள்ளியோட தீர்ப்புடா, தீர்ப்புடா, தீர். ஐயா மன்னிச்சுக்கங்க, எங்கடாவே டேய், நீ என்ன சோமா இருக்க? ஜமாலிடா, இதுக்கு மேல உனக்கு சந்தோஷம் மட்டும் தான். குறாப்புவ இந்த போடுங்க. நீங்க நல்லா நாடு முன்னேற